തൊട്ടല്ലേ അഞ്ച് ബർഗർ എന്നെ ഇഷ്ടമാണ്. ஸ்டார்ட் பண்ணு, அதனால ஸ்டார்ட் பண்ணுமா? ரெக்கார்ட் ஆன் பண்ணியாச்சு. உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். பூ அழந்தால் கோடி நன்மை. ஆம், நம் உறவுகளோடு கூடி பார்க்கலாம் சிகரத்தை நோக்கி 153வது வாரத்தை நோக்கி அடுத்து வைக்கிறோம். கடந்த வாரம் பற்றி சிறு பகிர்வை பார்ப்போம். கடந்த வாரம் தீபாவளி விற்பனை, தீபாவளி விற்பனை மட்டுமா பார்த்தோம் இல்லை, பலரின் வயிற்று பசியை போக்கிய திரு வள்ளலார் ஐயா அவர்களை பற்றியும், வேர்களை அறிவோம் நிகழ்ச்சியில் சிவப்பிரகாசிலை ஐயா அவர்களை பற்றியும், இப்படி பல நிகழ்வுகள் நமது கடந்த பகுதியில் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து சிறப்பாக நமது 153வது பகுதியை இன்று தர இருக்கிறோம். இன்றைய 153வது பகுதியின் தொடக்கமாக வேர்களை அறிவோம் நிகழ்ச்சியில் தியாகி திரு அழகேசன் பிள்ளை ஐயா அவர்களை பற்றி நமது நல்லாசிரியர் திரு ராம் செல்வகுமார் ஐயா அவர்கள் நமக்கு இடையே பகிர வருகிறார். அவர்களை அன்போடு வரவேற்போம், வாருங்கள். எல்லாம் வல்ல இறைவர்களை வணங்கி மகிழ்கின்றேன். கேக்குதாமா? ஹலோ, கேக்குது. எல்லாம் வல்ல இறையொருளை இணைந்து வணங்கி வருகின்றேன். வேர்களை அறிவோம் என்ற இந்த பகுதியானது கார்குளம் சிகரத்தை நோக்கி என்ற நிகழ்வின் முதல் நிகழ்வாக தொடர்ந்து ஒளிபரப்பப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது. இன்றைய தினம் 153வது நிகழ்வில் ஆழிசூழ் உலகம் இனிய நிகழ்வை கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்துணை கார்குல சொந்தங்களையும் பணிவோடு வணங்கி வருகின்றேன். அருமையான முறையிலே கந்தசஷ்டி பெருவிழா நிறைவு பெற்று நேற்று வள்ளித்திரு தேவானை திருமணத்தோடு இன்றைய தினம் மனமகிழ்வோடு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அத்துணை நல்ல நெஞ்சங்களுக்கும் மீண்டும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இங்கு தியாகி அழகேசன் பிள்ளை பற்றி சில வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை என்று பாரதியார் சொன்னது போல, நமது முன்னோர்கள் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர்களாக, அதுவும் குறிப்பாக சுதந்திர போராட்ட காலத்திலே ஈடுபட்டிருந்தார்கள் என்பதை நாம் எண்ணற்ற வரலாறுகளிலே அறிந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே அரியலூர் அருள்மிகு கோதண்டராமர் சாமி திருக்குறளுடைய வரலாற்று நூலிலிருந்து இந்த நமது கார்குலத்தின் பெருமக்கள் எத்தனை பேர் இங்கு பாடுபட்டிருக்கிறார்கள் என்று நமக்கு நன்றாக தெளிவாக தெரிகிறது. அதில் 1951 ஜாமீன்கள் ஒழிக்கப்பட்டன. அரியலூரிலும் பாளையத்திலும் ஜமீன்தார் குடும்பங்கள் இன்றும் வாழ்ந்து வருகிறார்கள். சுதந்திர இயக்க போராட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக பலவேறு இயக்கங்கள் போராட்டத்திலே கண்டுகொண்டன. அதில் அரியலூரை சார்ந்த சபாபதி பிள்ளை, விக்கிரமங்கலம் அரகேசம் பிள்ளை, நடராஜன் பிள்ளை, மணக்கால் சதாசிவம் பிள்ளை, சண்முகசுந்தரம் பிள்ளை, சாம்பசிவம் பிள்ளை உள்ளிட்ட எண்ணற்ற காங்கிரஸ் போராட்ட தியாகிகள் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கிறார்கள். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் உருவாக்கிய இந்திய தேசிய ராணுவத்தில் மேலப்பழுவர் மற்றும் பகுதியைச் சார்ந்தவர்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கிறார்கள். 1946 மகாத்மா காந்தி அரியலூர் வருகை தந்த போது நமது பெருமக்கள் அத்தனை பேரும் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள் என்பது நமக்கெல்லாம் எல்லையற்ற மகிழ்ச்சியை தருகிறது. அரியலூர் மாவட்டம் அம்பாப்பூர் விக்கிரமங்கலம் அம்பா அருகிலே உள்ளது. கலப்பாறு குலத்திலே பிறந்தவர் இவர். விடுதலை போராட்டத்திலே தம்மை இணைத்துக் கொண்டவர், காந்தியின்பால் ஈடுபாடு கொண்டவர், களத்தில் இறங்கிய சிறந்த நாட்டுப்பற்றாளர். 1928 அலிப்பூர் சிறையில் 6 மாதங்களும், 1929 மத்திய சிறையில் 3 மாதங்களும் ஆங்கிலேய அரசால் தண்டனை விதிக்கப்பட்டு சிறைவாசம் அனுபவித்த சிறந்த செம்மல். 1930 வீட்டை விட்டு வெளியேறி தம்மை முழுமையாக காங்கிரஸ் கட்சியிலே இணைத்துக் கொண்டவர். இறுதி வரை இவர் நாட்டு உழைப்பதற்காகவே இருந்து காமராஜரை போல
திருமணம் செய்து கொள்ளாமலே வாழ்ந்த மிகப்பெரிய பெரியார். தமக்குரிய சொத்துக்களை தமக்கு உடன் பிறந்தவர்களுக்கு அளித்துவிட்டு தமக்கு இந்திய அரசால் அளிக்கப்பட்ட சலுகைகளான வீடு, நிலம், தியாகிகளுக்கான ஊதியம், ஓய்வூதியம் என எதையும் பெற்றுக் கொள்ளவில்லை. கட்சிப்பணி ஆற்றிய பின்னர் 1960 அம்பாப்பூர் வந்தார். ஒரு புறம்போக்கு இடத்தில் சிறு குடிலை அமைத்துக் கொண்டு தம் வாழ்நாளை கழித்தார். 1972 கட்சி செயல்பாடுகள் இவருக்கு பிடிக்காதால் அதை விரும்பாமல் செயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினருக்காக சிங்கம் சின்னத்திலே சுயேட்சையாக போட்டியிட்டார். தம்முடைய 77 மகவையிலே இயற்கை எழுதினார். இவருடைய நினைவை போற்றுகின்ற வகையிலே 1909 பிறந்து 1982 இறையடி நீங்கள் அடைந்திருக்கக்கூடிய இவரின் நினைவை 2022 ராகுல் காந்தியின் இந்திய ஒற்றுமை நடைபயணத்தின் போது சிறப்பு அடையாள கம்பம் கொடிக்கம்பம் இவருக்காக ஏற்றப்பட்டது. அப்பொழுது முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினராக விளங்கிய அழகிரி அவர்களும் அந்த அரியலூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் சங்கர் அவர்களும் கலந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த விழாவிலே ராகுல் காந்தி அவர்கள் அந்த கொடிக்கம்பத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இன்றளவும் அவருடைய பெருமை மக்கள் மனதிலே நின்று நிலவுகிறது. அதுவும் தார்குலத்திலே பிறந்திருக்கிறார் என்பது நமக்கெல்லாம் மிகப்பெரிய பெருமை. இவருக்கு நமது தமிழக அரசும் பதக்கமும் மத்திய மாநில அரசுகளின் பட்டயமும் தாமிர பட்டயமும் வழங்கி சிறப்பித்திருக்கக்கூடிய அருமையான காட்சியை நாம் கண்டுகொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்ச்சியினுடைய தொடர்ச்சியிலே அவருடைய குடும்பத்தை சார்ந்திருப்பவர்கள், அவருடைய உறவினர்கள், நண்பர்கள் இணைந்திருந்தால் அவர்கள் இந்த நிகழ்ச்சி என்னுடைய உரை முடிந்த பிறகு உரையாடலாம் என்பதை பணிவோடு தெரிவித்து இப்படிப்பட்ட தியாகச்செம்மலாக விளங்கியிருக்கக்கூடிய அழகே வேர்களை அறிவோம் என்ற நிகழ்வின் வாயிலாக நினைவுபடுத்துவதிலே மிக மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி, நல்வணக்கம். நன்றி அண்ணா, ரொம்ப சிறப்பாக நீங்க ஒவ்வொரு நிகழ்வுலயும் ஒவ்வொருத்தங்களையும் நீங்க எடுத்து வந்து நம்மளுடைய வேர்களை பற்றி சொல்லும் போதே நம்ம இன மக்கள் அதுல பாதியாவது நம்ம அந்த நிலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்ம செய்யறோம். அதனால நீங்க சொன்ன சொல்ல எல்லாருக்குமே சேர்ந்துருக்கு, எல்லாருக்குமே சேர்ந்துருக்கு ஓரளவுக்கு. அது இன்னும் பெரிய அளவுல சேர்ந்து நம்ம வந்து அவங்கள மாதிரி சமுதாய பணி ஆகணும்னு சொல்லிட்டு இந்த நிகழ்ச்சியை நீங்க சொல்றதே ரொம்ப சிறப்பா இருக்குது. இந்த தருணத்துல உங்களுக்கு நன்றியை சொன்னோம். நிறைய பேர் ஃபீட்பேக் சொன்னதா சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி ஏற்கனவே நிகழ்ச்சி ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்க உங்களுடைய அருமையான குரல் வளத்துல ஒவ்வொருவர்களையும் விதவிதமா மனிதர்களை வந்து நம்மளுடைய மூதாரிகளை பற்றி சொல்றது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிக்க மிக்க நன்றி தங்களுக்கு. நன்றி அண்ணா. இப்போது இந்த வாரம் சென்ற ரத்தன் தாத்தாவை பற்றி பிஎஸ் குமார் தம்பி அவங்க வந்து சொல்ல போறாங்க. அவங்க அதுவும் நமக்கு வந்து எவ்வளவு பயனுள்ளதா இருக்குன்னு பார்ப்போம். அந்த பிஎஸ் குமார் அவர்களை பற்றி திருமதி கலையரசி வந்து சேவலம் படம் கொடுப்பாங்க. இன்ட்ரோடக்ஷன் ஆறுதல உறவுகளுக்கு எனது இனிய மாலை வணக்கம். நீதல் இசைப்பட வாழ்ந்த தொழில் பேரரசர் பத்மபூஷன் பத்ம விபூஷன் திரு ரத்தன் டாடா அவர்களை பற்றி நம்மிடையே விளக்க வருகிறார் திரு டாக்டர் டி எஸ் குமார் அவர்கள். நமது கார்குலத்தில் பிறந்து தனது பன்முக திறமையால் பலரையும் திரும்பி பார்க்க வைத்தவர் திரு டாக்டர் டி எஸ் குமார் அவர்கள். இவர் பெற்ற பட்டங்களோ பல பல. டாக்டர் டி எஸ் குமார் பிஹெச்டி வணிக நிர்வாகம், டாக்டர் டி எஸ் குமார் பொறியியல் மற்றும் மேலாண்மை ஆகிய இரண்டிலும் முதுகலை பட்டம் பெற்றவர். வணிக நிர்வாகத்தில் முனைவர் பட்டம் பெற்றுள்ளார். தொழில் நிறுவனங்களில் 36 ஆண்டுகளுக்கும் மேலான நிறுவன நிபுணத்துவம் பெற்றவர். எல்என்டி,
சிஎல் சிஎட் இண்டஸ்ட்ரியல் சிஎஸ்எச் போன்ற முன்னணி நிறுவனங்களில் முக்கிய நிர்வாக பதவிகளில் பணியாற்றினார். இவர் பிளாஸ்டிக் சந்தைப்படுத்துதல், புதிய தயாரிப்பு மேம்பாடு, உத்தி உருவாக்கம், அறிவியல் திட்டமிடல் மற்றும் ஒத்துழைப்பு மூலம் சக கூட்டாளிகளிடமிருந்து விஷயங்களை பெறுவதில் நிபுணத்துவம் வாய்ந்தவர். தற்போது அவர் பொறியியல் மேலாண்மை மற்றும் தொழில்நுட்ப நிறுவனமான பிரித்வி குரோகர் பிஜிசியின் இணை நிறுவனர் மற்றும் நிர்வாக இயக்குநராக உள்ளார். பிஜிசி ஆனது எம்எஸ்எம்இக்கள், குறுந்தொழில் நிறுவனங்கள் மற்றும் பெரிய நிறுவனங்களுக்கு அமைப்புகளை உருவாக்குவதன் மூலம் அவர்களின் லாபம் மற்றும் உலகளாவிய போட்டித்தன்மையை அதிகரிக்க உதவுகிறது. நரம்பியல் மொழியியல் நிரலாக்கத்தின் முதன்மை பயிற்சியாளர் டாக்டர் பி எஸ் குமார் 360 டிகிரி உருமாற்றத்தின் நிறுவனர். 360 டிகிரி டிரான்ஸ்பர்மேஷன் என்பது ஒருவர் தனது கார்பரேட் லைஃப், பர்சனல் லைஃப் மற்றும் பைனான்சியல் லைஃப் மூன்றையும் எவ்வாறு ஒருங்கிணைத்து வெற்றி பெறுவது என்பதை தெரிகிறார். தனது யூடியூப் சேனல் மூலம் பல்வேறு தலைப்புகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கிறார். அறம் என்ற தலைப்பில் தனது நண்பர் டாக்டர் அசோகனுடன் இணைந்து பல்வேறு காணொலிகளை அளித்துள்ளார். தமிழ் கார்புல அறம் என்ற பெயரில் வாட்ஸ்அப் குரூப் அமைத்திருக்கின்றார். அதனுடைய முக்கிய நோக்கமானது கார்புல அறம் என்பது தமிழ் பேசும் கார்காத்தியாளர்கள் தங்கள் இன குழுவுக்கு என்று சில செயல்களை அவசியம் செய்யக்கூடியவை, செய்தே ஆக வேண்டியவை மற்றும் செய்யக்கூடாதவை என்று நாம் கடைபிடிக்க வேண்டிய நெறிகளை, இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற குறிக்கோளுடன் வாழ வேண்டும் என்பதை இளைய சமுதாயத்துக்கு சொல்வதை தனது குறிக்கோளாக கொண்டு அக்குழுவை நடத்தி வருகின்றார். அண்ணா நம்ம ஈந்து இசைப்பட வாழ்ந்த தொழில் பேரரசர் ரத்தன் டாடா அவர்களை பற்றி பேச வருவது நமக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. மற்றும் இவருடைய யூடியூப் சேனலில் பார்த்தால் நம்முடைய பேரரசர் ராஜராஜ சோழனுடைய நிர்வாக திறமையான எந்த இவர் தொடாத தலைப்புகளே இல்லை, கொட்டி கிடைக்கின்ற அவரை பற்றி சொல்ல வேண்டாம், அது தனி ஒரு ப்ரோக்ராமே நடத்தலாம். உங்களுக்கு அவ்வளவு நல்லா நிறைய செஞ்சிட்டு இருக்காங்க. இது நமக்கு கிடைத்த ஒரு வைரக்கல். அன்னாரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். நன்றி. வணக்கம் வணக்கம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ கீதாக்கா. உங்க பேரு நான் கிருஷ்ணவேணிக்கா தான் சேவ் பண்ணி வச்சிருந்தேன். நீங்க கீதானே எனக்கு கிடைச்சதாயிருச்சு. தேங்க்யூ மிஸ்ஸஸ் கலையரசி மேடம், ரொம்ப தமிழ் படுத்தி அதிகமா சொல்லிருக்கீங்க என்னை பத்தி. நன்றி. இந்த ப்ரோக்ராம் பண்ணணும்னு டாக்டர் மணிகண்டன் என்ன வந்து பேசணும்னு சொன்னாங்க. மணிகண்டன் பேசணும்னு சொன்னோன்னு நான் என்ன பண்ணேன்னாக்கு, டாக்டர் மணிகண்டன் என்னுடைய தொழில்முறை நண்பர், அதனால நிச்சயம் பேசணும், நிச்சயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிச்சோம். சோ அவருக்கு நன்றி. டாக்டர் அசோகன் அவரும் என்னோட அண்ணன் தான், அதனால அவர் சொல்றப்பையும் நிறைய கருத்துக்கள் எல்லாம் பேசி இதான் நிறைய பண்ணிருக்கோம். அந்த யூடியூப் சேனல் சக்சஸ்க்கு ரேட் பாத்தீங்கன்னாக்க, பிகாஸ் நம்ம டாக்டர் அசோகனோட அருமையான தமிழாக்கம் அண்ட் சொல்லாடல் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய பாத்தீங்கன்னு தெரியும், நாங்க வந்து உதயமூர்த்தி பத்தி எழுதியிருக்கோம், அது பேசியிருக்கோம். அது வந்து 11,000 பதிவுகள் தாண்டிடுச்சு, 11,000 பேர் பாத்துட்டாங்க. சோ ரொம்ப நல்ல விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரத்தன் டாடா பத்தி பேசுறதுல ரொம்ப சந்தோஷம். இப்ப என்னோட ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். என்னோட பேசி பேசிட்டு இருக்கப்ப நம்மளோட உருவங்கள் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதனால நான் என்ன என்னோட வீடியோ கட் பண்ணிக்கிறேன். தெரியுது என்னோட இது பிரசன்டேஷன் தெரியுதா மேடம்? ஓகே 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 மேடம் ஓகே. இப்ப வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம ரத்தன் டாடா அப்படின்னு சொன்னாலே ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஆரம்பிக்கிறேன். நான் வந்து 2 நாளைக்கு முன்னாடி தஞ்சாவூர்ல இருந்தேன். தஞ்சாவூர்ல இருந்து வர்றப்ப ஒரு இரும்பு கடைக்கு போக வேண்டியதா போச்சு. தஞ்சாவூர்ல ஒரு விவசாயி, விவசாயினாக்க ஒரு கூலி தொழிலாளின்னு வச்சுக்கோமே, அவர் வந்து அந்த கொத்து வேலை அந்த வேலையெல்லாம் செய்யறதுக்காக வந்து வெயிட் பண்ணுவாரு. அந்த போவாங்க, அவங்க வந்து இரும்பு கடைக்கு வந்தாரு. நான் இரும்பு கடைக்கு வேற ஒரு பொருள் வாங்க போயிருந்தேன். அவர் வந்து எனக்கு ஒரு மம்பட்டி வேணும் அப்படின்னு கேட்டாரு. மம்பட்டி வேணும்னு கேட்ட உடனே என்ன இருக்கு மம்பட்டி அப்படின்னு பார்த்தா அதுல வந்து இது இருந்துச்சு, நிறைய மம்பட்டி எடுத்து கொடுத்தாங்க. இரும்புல பண்ண நிறைய மம்பட்டி
எனக்கு இது வேண்டாம், எனக்கு இது வேண்டாம், இது வேண்டான்னு சொல்லிட்டு அவரு வந்து டாட்டாவோட மம்பட்டி வேணும் அப்படின்னு கேட்டாரு. டாட்டாவோட மம்பட்டி இது கேக்குறாரு அப்படின்னு கொஞ்சம் ஆச்சரியமா பாக்குறான். பாக்குறப்ப அவர் என்ன சொன்னாருனாக்க, ஏன் சார் டாட்டாவோட மம்பட்டி வாங்குறீங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன். வயசானவர் மேபி ஒரு 70-75 இயர்ஸ் இருக்கும் அது. அவர் இல்லைங்க இல்லைங்க, இது இந்த மம்பட்டியை வச்சுதான் என் பொழப்பே நடக்குது, மத்த மம்பட்டிக்கும் இந்த மம்பட்டிக்கும் விலை கூட தான், இருந்தாலும் டாட்டா ப்ராடக்ட் அப்படின்னாக்க நல்லா இருக்கும்னு நினைச்சுதான் டாட்டா வாங்கணும். ஒரு 7 வருஷம் யூஸ் பண்ணிட்டேன், இப்ப அடுத்து வாங்குறேன், அது நல்லதான் இருக்கு, பட் அது உடையத்துக்கு மட்டும் இது வாங்கணுங்கிறத வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. ஒரு 250-350 ரூபா உள்ள ஒரு பொருள்ல ஒரு ஏழை விவசாயிய ஒரு குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுக்கறது மூலமா இந்த டாட்டாங்கிற இது மீஜி எந்த இந்த கம்பெனி எந்த எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கு அப்படிங்கறது பொதுமக்களுக்கு தெரியணும். இப்ப எங்களுக்கெல்லாம் பிசினஸ் மேனேஜ்மெண்ட், பிசினஸ் பீப்புள், இவங்க எத்தனை பேருக்கும் ரத்தன் டாடா பத்தி எல்லாரும் தெரியும். பட் இருந்தாலும் வீட்டு பெண்மணிகளுக்கும் இல்ல பொதுமக்களுக்கும் அவரை பத்தி அதிகமா தெரியணும் அப்படின்னாக்க அது ஒரு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்துட்டு தான் இது நம்ம பேசணும்னு வந்தோம். ரைட், பத்மவிபூஷன், பத்ம 3 அவார்டு இருக்குங்க நம்பதுல, பத்மஸ்ரீ, பத்மபூஷன், பத்மவிபூஷன், இதுக்கப்புறம் பாரத் ரத்னா. ரத்தன் டாடாக்கு வந்து 2000 வந்து பத்மபூஷன் கிடைச்சிச்சு, 2008 வந்து பத்மவிபூஷன் கிடைச்சிச்சு, இதுக்கு அடுத்தது பாரத் தான் இனிதான் சீக்கிரம் கொடுத்துருவாங்க. ஏன் பாரத் ரத்னா கொடுக்கற அளவுக்கு இது என்ன பண்ணிருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, ஒரு நான் வீடியோ போட்டிருக்கேன், திரும்ப என்ன பிளே பண்றேன், நம்ம எல்லாரும் அனுப்பலாம். இவர் ஒருத்தர் மட்டும்தான் உலகத்திலேயே சொத்து அதிகமா இருக்கா, ஆனா அது வந்து சொத்து அதிகமா இவர் பேர்ல இருக்காது, ப்ராப்பர்ட்டி ஃபுல்லா டாடா ட்ரஸ்ட்ல போயிடுச்சு. ஆனா இப்ப உலகத்திலேயே பெரிய பணக்காரன் எடுத்துட்டீங்கன்னாக்க ஒரு 150 பில்லியன் US டாலர் இருக்கும்னு வச்சுங்க, அவங்க வந்து 50 பில்லியன் 70 பில்லியன் தான் நமக்கு பிலோசராபி, அதாவது என்ன சொல்றதுனாக்க சமூகம் நல்லா இருக்க வேணும்னு கொடுத்தவங்க. ஆனா இவர் ரத்தன் டாடா எடுத்துட்டீங்கன்னாக்க இவரோட ப்ராப்பர்ட்டி வேல்யூன்னு பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் வேல்யூன்னு குறைச்சிட்டு 1 பில்லியன் தான் இருக்கும், 1 பில்லியன் தான் இவரோட சொந்த வேல்யூ. ஆனா 157 பில்லியன் டாலர்ஸ் வந்து சமூகத்துக்காக செலவு பண்ணிருக்காரு. அது எப்படி பண்ணிருக்காரு அப்படிங்கறத வரிசையை பார்ப்போம். ரத்தன் டாடா குடும்பம் அப்படின்னாக்க டாடா குரூப் அப்படிங்கிறது ஜம்ஷெட்ஜி டாடான்னு 1839 21,000 ரூபா பணத்தை வச்சுட்டு ஆரம்பிச்ச ஒரு சாம்ராஜ்யம் தான் இன்னைக்கு 24 லட்சம் கோடி 24 லட்சம் கோடி டாடா குரூப். இது வந்து இன்னும் கூட போயிருக்கும், இது ஷேர் பிரைஸ் மாறிக்கிட்டே இருக்கு, அதனால மாறிட்டு இருக்கு, பார்த்தீங்கன்னா இது கூட இருக்கும். அதாவது ஒரு அப்ராக்சிமேட்லி ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி 200 வருஷத்துக்கு முன்னாடி 21,000 ரூபாய்க்கு ஆரம்பிச்ச ஒரு ஃபேமிலி இன்னைக்கு வந்து அந்த பிசினஸ் எம்பையர் வந்து 24 லட்சம் கோடியை வந்திருக்காங்க அப்படின்னாக்க அந்த ஜம்ஷெட் வீட்டாரோட விஷன், அதாவது தொலைநோக்கு பார்வை அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க அளப்பரியது. தாத்தா ஃபேமிலி பத்தி எல்லாம் அதிகமா போக வேண்டியது இல்லை, அவங்க எல்லாமே வந்து இந்தியன் கிடையாது, அவங்க எத்தனை பேருமே வந்து பெர்ஷியா அப்படிங்கிற ஊர்ல வந்தவங்க. பெர்ஷியாங்கிறது இன்னைக்கு வந்து ஈரான் அப்படின்னு சொல்ற ஒரு கண்ட்ரி, அந்த கண்ட்ரில இருந்து வந்தவங்க. பாத்தீங்கன்னாக்கா அதுக்கு அடுத்து ஜேஆர்டி டாட்டா, அவரு தான் ஃபாதர் ஆஃப் இந்தியன் சிவில் ஏவியேஷன் அப்படின்னா, அவரு தான் வந்து இந்தியாவோட முதல் ரிஜிஸ்டர்ட் பைலட், அவரு தான் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் அப்ப ஆரம்பிச்சது, அது ஏர் இந்தியான்னு ஆரம்பிச்சாரு, பின்னாடி அதை வந்து கவர்மெண்ட் வாங்கிட்டாங்க. 20 வருஷம் கழிச்சு திரும்ப கவர்மெண்ட்லேருந்து டாடா ரத்தன் டாடா வாங்கிட்டார். அதை டாடா இப்ப நவ் டாடா ஏர்லைன்ஸ்ங்கிறது ஏர் இந்தியாங்கிறது அண்ட் இந்தியன் ஏர்லைன்ஸ் ரெண்டுமே டாடா குரூப்போட கம்பெனி தான். இல்ல இந்த ஜேஆர்டி டாடா எப்படின்னாக்க ரொம்ப மனித நோக்கம், மூணு பேருமே, அதாவது ரத்தன் டாடாவா இருக்கட்டும், ஜேஆர்டி டாடாவா இருக்கட்டும், இல்லைனாக்க ஜம்ஷெட்ஜி டாடாவா இருக்கட்டும் அப்படின்னாக்க அறம் சார்ந்த அப்படின்னு சொன்ன நேர்மையான தொழில் செய்யறது, தொழில நேர்மை, பல்வேறுகளுக்கும் நேர்மையா இருக்கிறது, அதாவது அவங்க மதிக்கிறது, முதல்ல மதிக்கிறது, பின்னாடி எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த மதிக்கிறது அப்படின்ற. இவங்களோட ஒரு குறிப்பிட்ட ஒரு ஹேபிட்ட பத்தி சொல்லணும், அவங்க எப்படின்னாக்க பாசி குடும்பத்துல உடல்ல வந்து இறந்து போனாலும் அந்த உடலை வந்து எரித்து நிலத்தின், அதாவது நம்ம பஞ்சபூதங்கள் சொல்றோம் இல்லைங்களா, நீர், நிலம், காற்று, நெருப்பு, ஆகாயம், இதெல்லாம் மாசுபடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து எரிஞ்சிருக்கோம் அப்படின்னா செத்து போன பாடி கொண்டு புதைச்சாலோ எரிச்சாலோ நிலமும் காற்றும் மாசுபடும் சொல்லிட்டு அவங்களோட
இறந்த போனவர்களுடைய உடலை வந்து ஒரு டனல் வச்சு இதுல வச்சிருவாங்க, ஒரு டனல்னு சொல்லுவோம். அந்த டனல்னாக்க அதுல வந்து கழுகுகள் வந்து கொத்தி சாப்பிடுவோம். அதுதான் அவங்களோட மெத்தட் ஆஃப் கிரிமேஷன். ஓகே, ரத்தன் டாடாக்கு அப்படி பண்ணல, பட் அது வந்து அது அந்த அளவுக்கு ரொம்ப நேச்சரை விரும்புறவங்க இந்த டாடா ஃபேமிலி. ரத்தன் டாடா சின்ன வயசுல வந்து ரொம்ப என்ன வயசு சொல்றது, ஒரு 10 வயசு இருக்கப்பே அவங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பயங்கர சண்டை, அடிக்கடி சண்டை போட்டே இருப்பாங்க அவங்க அப்பாவும் அம்மாவும். சண்டை போட்டே இருக்கப்ப என்ன ஆயிடும்னாக்க, ஒரு 10 வயசுல அப்பாவும் அம்மாவும் டைவர்ஸ் வாங்கிட்டு பிரிஞ்சிட்டாங்க. ஸோ ரத்தன் டாடாவை வளர்த்தது முழுக்க முழுக்க அவங்க பாட்டி. பாட்டி அப்படின்னாக்க நிறைய பேருக்கு பாட்டிங்கிறது வந்து பியாண்ட் எப்படி சொல்றது, கம்பேரபிள். அந்த பாட்டியோட அன்பும் ஆதரவும் அவருக்கு கிடைச்சதுனாலையும் அவங்க வழிகாட்டுதல் படி அவரு வந்து மோஸ்ட் ஆஃப் டைம் பாட்டியோட தான் இருப்பாரு. பாட்டி சொல்றதுதான் இவர் செய்வாரு, இவர் சொல்றத இவருக்கு என்ன வேணும்னு நினைக்க பாட்டி வாங்கி பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவர் கல்லூரி படிப்பு அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா அவங்க அப்பா வந்து என்ன சொன்னாங்கன்னா, நீ வந்து போய் மெக்கானிக்கல் இன்ஜினியர் ஆகணும், அதுதான் நம்ம அப்ப டாடா ஸ்டீல் வச்சிருந்தாங்க அவங்க. ஸோ டாடா ஸ்டீல் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இவங்க அப்பாவுக்கும் இவருக்கும் நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது. என்ன ரீசன் அப்படின்னாக்க, அம்மா சண்டை போட்டு பிரிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அவருக்கு அப்பா மேல கோவம். ஆனா அவரு சொன்ன, இவரு போய் இங்க போய் சேர்றாரு, அப்பா சொன்னதுக்காக மெக்கானிக் இன்ஜினியரிங் 1 வருஷம் படிக்க முடியல அவரால் ஃபாரின்ல. அப்புறம் அவங்க பாட்டிக்கு லெட்டர் எழுதுறாரு, நல்ல மெக்கானிக் படிக்க முடியாதுன்னு. அப்புறம் பாட்டி அவங்க அப்பாவை கன்வின்ஸ் பண்ணி ஒரு ஆர்கிடெக்சர் படிக்க வைக்கிறாங்க. ஆர்கிடெக்சர் படிக்கிறப்ப ஒரு ஒரு பொண்ணை லவ் பண்றாரு. அந்த பொண்ணோட எல்லாம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைச்சிட்டு வராரு. ஆனா அந்த நேரத்துக்கு இந்தியாவுக்கு இவர் வர்றப்ப பின்னாடி அவங்க அந்த பொண்ணின் காதலியும் வர வைக்கிறோம் சொல்லிட்டு வந்திருக்காரு. ஆனா அப்ப இந்தியோ சைனா வார் அப்படின்னப்ப அந்த பொண்ணோட அம்மா அப்பாவும் வந்து இந்தியாவுக்கு அனுப்ப மறுத்துடுறாங்க. அதனால இந்த பொண்ணு வரல. அந்த பொண்ணு வராததுனால ஒரு லவ் ஃபெயிலியர். அதுக்கப்புறம் அவரோட லவ் ஆர் காதல் எவ்வளவு உண்மையா இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்கல. அப்ப கல்யாணமே பண்ணிக்காம அந்த பொண்ணு லவ் பண்ண பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னானே, அப்படி பிரம்மச்சரியா இருந்துட்டாரு. இப்போ அவர் வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்க அப்பா வந்து ஆர்கிடெக்சர் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேல பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க சொல்றாங்க, படிக்கிறாரு. படிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் கொண்டாடுறாங்க. கொண்டாந்து அவரை கொண்டாந்து ஃபர்ஸ்ட் டாடா ஸ்டீல் அந்த கம்பெனியில சேர்க்கிறாங்க. நார்மலா பாத்தீங்கன்னா நம்ம பசங்களை எல்லாம் நம்ம இப்ப நம்மளோட இதுகள் இப்ப இருக்க பசங்களை எடுத்துப்போமே, அவங்க எல்லாரோட பழக்க வழக்கங்கள் அப்படின்னாக்க அப்பா மாதிரி இருக்கிறது கிடையாது, தாத்தா மாதிரி இருக்கிறது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க, மெயினா நம்ம தான். ஏன்னாக்க நம்ம ஒவ்வொரு செல்லம் கொடுத்து 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 நம்ம பசங்களை நம்மளே கெடுத்துறோம். இப்ப வந்து அவங்க வந்து அந்த பாசி குடும்பமும் எனி பிசினஸ் ஃபேமிலி எடுத்துக்கிட்டீங்கன்னாக்க, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னாக்க, அவங்க பசங்களை ஒரு அப்ரண்டிஸா தான் ஒரு பெரிய கம்பெனியில சேர்த்தாங்க அந்த காலத்துல. ஸோ இவர் வந்து டாடா ஸ்டீல்ல அப்ரண்டிஸா சேர்ந்தார். அப்ரண்டிஸ் அப்படின்னாக்க நிலக்கரியை அள்ளி ஃபர்னஸ்ல கொட்டுண்டு, அது கூட இவரோட வேலை. அதுக்கப்புறம் போர்ஜிங்னாக்க இரும்பு அடிக்கிறது, அப்புறம் வந்து இரும்பு குழம்ப மாத்துறது, இது மாதிரி நிறைய வேலை. அதாவது நம்ம வந்து சொல்றோம் இல்லையா, அது அன்ஸ்கில்டு லேபர்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. தொழிலாளர் வர்க்கத்தோட இவர் இருந்திருக்காரு அப்பையில இருந்து. ஆனா அப்படிதான் அவரை டெவலப் பண்ணிருக்காங்க. அவங்க தாத்தா வந்து ஜேஆர்டி டாடா வந்து நீ இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவனை ஃபுல்லா டெவலப் பண்ணி இதே ப்ராட்டி. இவரை வந்து அப்புறம் வந்து மேபி அரௌண்ட் 1985-1995 எல்லாம் இவர் வந்து இபிகேமே சேர்மன் ஆஃப் டாடா குரூப். வந்ததுக்கு அப்புறம் வந்து ஒரு தடவை ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். அதாவது டாடா குரூப் வந்து மோட்டார்ஸ், டாடா மோட்டார்ஸ் ஆரம்பிக்கிறாங்க. டாடா மோட்டார்ஸ் ஆரம்பிக்கிறப்ப என்ன ஆகுதுனாக்க, எப்படி நம்ம ஒரு கார் கொண்டு போடணும் இந்தியன் ஃபேமிலிக்கு அப்படின்ட்டு ரெடி பண்றாரு. அப்ப ஒரு நிகழ்ச்சி, அதாவது அந்த குரூப் இருக்க எம்ப்ளாயி பண்ற நிகழ்ச்சி சொல்றாங்க. அந்த கம்பெனியோட ஜெனரல் மேனேஜர் ஒரு மீட்டிங் நடக்கிறாங்க. மீட்டிங்ல வந்து நிறைய அப்ஜெக்ஷன் என்ன வருது அப்படின்னாக்க, தொழிலாளர்களோட பாத்ரூம் அதாவது யூரினல்ஸ் வந்து மகாமட்டமாகவும் அதிகாரிகளோட யூரினல்ஸ் ரொம்ப கிளீனாகவும் இருக்கு அப்படிங்கிறாங்க. அப்ப ரெடி பண்றதுக்கு என்ன ஆகும்னு கேக்குறாங்க. அவங்க எல்லாம் வந்து ஒரு 3 மாசம் ரெண்டு பேரும் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற, 3 மாசம் ரெடி பண்ண வேண்டியது இல்லை, நாலு நாளைக்கு ரெடி பண்ணிடுறேங்கிறாரு. 4 நாளைக்கு எப்படி ரெடி பண்றாங்க அப்படின்னு பார்த்தா, தொழிலாளர்கள் யூரினல்ஸ் ஒதுங்குமிடம் ரெஸ்ட் ஹவுஸ் சொல்றாங்க இல்லையா, இந்த ரெஸ்ட் ரூம் வந்து அந்த போர்டை தூக்கி கொண்டு போய் அதிகாரிகள் மாத்திடுறாரு. அதிகாரிகள் ரெஸ்ட் ரூம்ங்கிறத வந்து தொழிலாளர்கள் மாத்திடுறாரு. அப்ப அந்த வே ஆஃப்
அப்ரோச்சிங் அண்ட் சால்விங் த ப்ராப்ளம் இருக்கு இல்லையா, அது அந்த குரூப்புக்கே உள்ளது. டாடா குரூப் என்னோட லைஃப்ல நிறைய டாடா குரூப் சப்ளை பண்ணிருக்கேன். நாட் பார்ட் ஆஃப் எம்ப்ளாயி ஆஃப் டாடா குரூப், பட் டாடா குரூப் நிறைய கம்பெனிக்கு தெரியும். அவங்களோட எத்திக்கல்ஸ் அண்ட் எத்திக்ஸ் வந்து ரொம்ப பிரமாதமா இருக்கும். இந்த டாடா மோட்டர்ஸ் எதிர்பார்த்த அளவுக்கு ஓடல அப்படிங்கிறப்ப டாடா மோட்டர்ஸ் ரத்தன் டாடா என்ன பண்றாரு, யார்கிட்ட இந்த குரூப் வித்தரலாம் அப்படின்னு நினைச்சு முடிவு பண்ணிட்டு ஃபோர்ட் மோட்டார்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட யூஎஸ்ஏக்கு போறாரு. உங்கெல்லாம் அவங்களோட சார்டர் ஏர்கிராஃப்ட் இருக்கும், அதை வச்சுக்கிட்டு எல்லா டீட்டெயிலும் எடுத்துட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போறாங்க. போனோடனே ஃபோர்டோட சேர்மன் அவர் என்ன சொல்றாருனாக்க, உங்கதான் காரை பத்தி ஒண்ணுமே தெரியாது, நீங்க எதுக்கு இந்த கம்பெனி ஆரம்பிச்சீங்க அப்படின்னு கிண்டல் அடிக்கிறாரு. கிண்டல் அடிச்சோடனே இவர் சொல்றாரு, இல்லங்க கார் பண்ணணும்னு நினைச்சு ஆரம்பிச்சோம் ஆனா ஒழுங்கா வரல அப்படிங்கிறாரு. ஆனா உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது, நீங்க எதுக்கு எல்லாம் பண்றீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கிண்டல் அடிச்சு அவமானப்படுத்துறாரு. அவன் படுத்துட்டு சரி நாளைக்கு வாங்க அப்படின்னா நாளைக்கு நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு திரும்பி அன்னைக்கு ராத்திரியே அவங்க சொந்த பிளைட் தான் போறாங்க, அது திரும்பி வந்துடுறாங்க. வந்துட்டு அவங்க அன்னைக்கு அடுத்த நாள் மீட்டிங் போறாரு, நம்ம கார் ஒண்ணு கார் ரெடி பண்றோம், நம்ம கார் தயாரிக்கிறோம், அந்த காரோட விலை வந்து அஃபோர்டபுள் ஃபார் இந்தியன்ஸ் இருக்கணும், ஆனா அதே நேரத்துல வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கணும் காரு, எல்லாத்துக்கும் கொண்டு போகணும் அப்படிங்க. சரிண்டு கொண்டு பண்றாங்க, தே கம் அவுட் வித் டாடா நானோ. டாடா நானோ வருது அப்படின்னாக்க நிறைய பேருக்கு வரப்ப சிரிக்கிறாங்க எல்லாருமே. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னாக்க, சுசுகியோட சேர்மன் அப்ப சேர்மன் மாருதி சுசுகியோட சேர்மன் சொல்கிறாரு, இது ஃபீசிபிளே கிடையாது, அதாவது சாத்தியமே கிடையாது, 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கார் கொடுக்கணும் அப்படிங்கிறது இது சாத்தியம் இல்லாத ஒண்ணு, ஒரு உங்களை ஏமாத்துறாரு அப்படின்னு சுசுகியோட சேர்மன் சொல்றாரு. சுசுகி ஏற்கனவே 60 வருஷமா கார் மேனுபேக்சரிங் இருக்காங்க, அவங்க சேர்மன் சொல்றாரு. சொல்றத பத்தி அவங்க கவலைப்படல, ஆனா இவங்க எல்லாம் நிறைய ஃபங்க்ஷன் ஒரு 14-18 புரோட்டோடைப் ரெடி பண்றாங்க, எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணிடுறாரு. ஏன்னாக்க ஏசி இருக்க மாட்டேங்குது, லைட் இருக்க மாட்டேங்குது, சேஃப்டி இருக்க மாட்டேங்குது, ஸ்பேசியஸா இல்ல அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்றாங்க. கடைசியில 2 வருஷம் போராட்டத்துக்கு அப்புறம் இந்த டாடா நானோ கொண்டாடுறாங்க. இந்த டாடா நானோ அப்படிங்கிற கார் பாத்தீங்கன்னாக்க உசமா சுசுகி சொல்றாரு, இட் இஸ் கார் 1 lakh car இஸ் நாட் ஃபீசிபிள் சொன்னாரு. இப்ப வந்து டாடா வந்து ஹோலோகிராம்ல தோன்றாரு, லான்ச் பண்றப்ப காமிச்சு இது கார் 1 லட்சத்துக்கு கொடுக்கறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் இவங்க பண்ண ஒரே தப்பு என்ன அப்படின்னாக்க, இந்தியாவோட சீப்பஸ்ட் கார் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணலாம். அது சீப்பஸ்ட் கார் இந்த வேர்ல்டுன்னு சொல்றது வந்து மக்கள் மனதில், ஏன்னா கார்னா ஒரு லக்ஸுரி ஐட்டம் நினைச்சது. அப்ப சீப்பஸ்ட் கார் அப்படின்னு சொல்றப்ப வந்து அதோட பேரு போடுது, நிறைய பேர் வாங்க மாட்டேங்கிறாங்க. ஒரு சீப்பஸ்ட் கார் வாங்கிட்டோம்னு சொல்லுவாங்க எல்லாரும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வாங்குறது தான். ஆனா கார் வாங்கி ஓட்டிட்டு இருக்கோங்க, இப்பயும் கூட சில நானோ கார் எல்லாம் பாக்கலாம் நீங்க. அந்த நானோ கார் எல்லாம் வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கார், ஏன்னா 25 கிலோமீட்டர் போகும் ஒரு லிட்டர் பெட்ரோல் போட்டீங்கன்னாக்க அதே கம்ஃபர்ட் இருக்கும். இப்போ சிட்டியை டிராபிக் எல்லாம் வந்து நானோ கார் ரொம்ப அருமையா இருக்கும். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்க நானோ காரை டிஸ்கார்ட் பண்ணிச்சு, நிறைய ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா சிங்கூர் தொழிற்சாலை கல்கட்டாவில வந்து அவ்வளவு சப்போர்ட் பண்ணவே இல்லை. அது பண்ணதுக்கு அப்புறம் குஜராத்துக்கு பிளான்ட மூவ் பண்ணாங்க, எல்லாம் பண்ணாங்க. அவங்க எல்லாருமே எப்படின்னாக்க அந்த ஒரு நேர்த்தி அப்படிங்கறத விட அவங்க டாடா என்ன சொன்னாரோ அதை செய்வாங்க. டாடா சொல்றது ஏன் செய்யறாங்க அப்படிங்கறதுக்கு ரீசன் நிறைய இருக்கு, அது பின்னாடி சொல்றேன் நாங்க. சோ இந்த டாடா கார் வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நானோ லான்ச் பண்ணி ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்றாங்க, அதே ஒரு 20 வருஷம் கழிச்சு இது பிகம்ஸ் கிராண்ட் சக்சஸ். கிராண்ட் சக்சஸ் பிகாஸ் ஆஃப் மணி, எக்கச்சக்கமா டாடா இண்டிகா சேர்த்து, இண்டிகாவுக்கு அப்புறமா இண்டிகோ சேடன், அது நிறைய மாடல் பயங்கர சக்சஸ்ஃபுல் எக்ஸ்போர்ட்டும் பண்றாங்க. பண்ணதுக்கு அப்புறமா அதே ஃபோர்டு கம்பெனி, ஃபோர்டு கம்பெனி என்ன அப்படின்னாக்க ஜாகுவான்னு ஒரு பெரிய லக்ஸுரி பிராண்ட், அதாவது ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட் அது, அண்ட் லேண்ட் ரோவர்னு ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட். இப்ப கூட பாத்தீங்கன்னாக்க டிஃபெண்டர்னு ஒரு பிராண்ட் மாடல் லேண்ட் ரோவர் கூட இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. இது ரெண்டும் ரொம்ப காஸ்ட்லியான பிராண்ட், அந்த ரெண்டு பிராண்ட்லையும் ஃபோர்டால விற்க முடியல. சோ அந்த ஃபோர்டு கம்பெனி வந்து ஐ வாண்ட் டு செல் இட் டு டாடா. அதே இப்ப முதல்ல நான் சொன்ன கதையோட ரிவர்ஸ் ஆகுது. இந்த ஃபோர்டு கம்பெனியோட சேர்மன், ஃபோர்டு கம்பெனியோட டீம் அத்தனை பேரும் பாம்பேக்கு வராங்க ரத்தன் டாடாவை பாக்குறதுக்கு. இந்த கம்பெனி ரெண்டையும் விற்கணும், நீங்க வாங்கிக்கிறீங்களான்னு கேக்குறாங்க. அவரு வாங்குறாரு, ஆனா அவரு ரிவெஞ்ச், அதாவது பழி வாங்கல. அவங்களை எப்படி ரத்தன் டாடாவை ட்ரீட் பண்ணாங்களோ அது மாரி ட்ரீட் பண்ணல. அந்த ரிவெஞ்ச் எடுக்காம அதுக்குரிய பணத்தை கொடுத்து அந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணி
மூணே வருஷத்துல இந்த ரெண்டு கம்பெனியும் ஜாங்குவார் அண்ட் லேண்ட் ரோவரை டாப் செல்லிங் பிராண்டா கொண்டு போயிட்டாங்க. ஆட்டோமொபைல் இருக்கவங்களுக்கு தெரியும் லேண்ட் ரோவர் அண்ட் ஜாங்குவாரோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, அந்த நாலேஜ் இஸ் அவைலபிள் வித் இந்தியா. இப்ப லேண்ட் ரோவர்ல வர்றது அத்தனையுமே டாடா சஃபாரி, டாடா ஹரி ஹரிகான் மாடல் வந்திருக்குல்ல, அதுல வந்துருச்சு. அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் அவ்வளவு வந்துருச்சு. சோ லேண்ட் ரோவருங்கிறது ஒரு 75 lakhs 1.5 crore இருக்கும். அந்த கார்ஸோட ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே ஒரு 15 லட்சம் ரூபா கார்ல கொண்டாந்துட முடியும் அப்படிங்கிறப்ப வந்து இந்த டெக்னாலஜிஸ் அவைலபிள் வித் டாடா குரூப். அதுக்கப்புறம் ஒரு பண்ண அக்யூசேஷன் சொல்லுவோம், அக்யூசேஷன் பெரிய பெரிய கம்பெனிகள்ல வாங்குறது பார்த்தீங்கன்னா டெட்லி அப்படின்னு ஒரு பெரிய பிராண்டு. டாடா டீங்கிறது எல்லாருக்குமே தெரியும், நீங்க எல்லாருமே வந்து மக்க டீ அந்த டீ எல்லாம் இருப்பீங்க. டாடா டீ அப்படின்னாக்க அதோட அவங்க டிஎஸ்டேட் நான் போயிருக்கேன், அந்த டிஎஸ்டேட்லாம் அந்த தொழிலாளர்கள்லாம் நாட் ஈவன் எ சிங்கிள் பர்சன் ஃபீல்ஸ் தட் ஐ எம் ஒர்க்கிங். த ரீசன் இஸ் அவன் வேலை பார்க்கணும்னு வேலை செய்ய பார்க்கணும்னு நினைக்கவே கூடாது அப்படின்னு நினைப்பாரு டாடா. அந்த டாடா டிஎஸ்டேட் வந்து டெட்லின்னு ஒரு பெரிய பிராண்டு, இந்த பிராண்டை வாங்குறதுனால இன்னைக்கு உலகத்துல நம்பர் ஒன் டீ மேனுஃபேக்சரர் டாடா தான். ரெண்டு கோரஸ்னு ஒரு பெரிய ஸ்டீல் கம்பெனி, அந்த ஸ்டீல் கம்பெனியே டாடா ஸ்டீல் வாங்குது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விஸ்டான், விஸ்டான்ங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது, தைவான் கம்பெனி. இன்னைக்கு இந்தியாவில் தயாரிக்கிற ஐபோன்ல 73% வந்து டாடா தயாரிக்கிற ஐபோன் தான். டாடா தயாரிக்கிற ஐபோன் விஸ்டான்ங்கிற கம்பெனியை பாட் ஓவர், இந்த பாட் ஓவர் எல்லோருக்கும் கொஞ்சம் பேச மாட்டாங்க. அதே பாட் ஓவர் விஸ்டான் கம்பெனி இன்னைக்கு ஐபோன் மேனுபேக்சரிங் இங்கே எடுக்கணும் அப்படின்னாக்கா அதுக்கு இப்போ கேப்பபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ணும். இதெல்லாமே பிளான் பண்ணி பண்ணாங்க. நம்ம அதுலயே சொன்ன மாதிரி ஏர் இண்டியா, ஏர் இண்டியாவும் பயங்கர சக்சஸ்ஃபுல் ஆச்சு, ஏர் இண்டியாவும் இம்ப்ரூவ் பண்ணாங்க. ஏர் இண்டியாவும் பயங்கர இன்னைக்கு உலகத்திலேயே அதிகமான ஏர்கிராப்ட் ஆர்டர்ஸ் கொடுத்துருக்குது பாத்தீங்கன்னா டாடா குரூப் டு போயிங் அண்ட் ஏர்பஸ் ரெண்டு கம்பெனியும் கொடுத்துருக்காங்க. அப்ராக்சிமேட்லி அரௌண்ட் 500 aircraft. ஸோ இன்னொரு 3 வருஷத்துல பாத்தீங்கன்னாக்க ஏர் இந்தியா கம்ப்ளீட்டா ரிவாம்ப் ஆயிடும். அது எப்படின்னா பழைய மாடல்லாம் அதுக்கு எல்லாமே ஃபண்ட் பிளான் பண்ணிருக்காங்க எல்லாமே. இதுக்கு முக்கிய காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க இப்ப டாடாவோட புதுசா வந்திருக்கு சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆர் வாட் யூ கால் இஸ் சேர்மன் ஆஃப் டாடா குரூப் சந்திரசேகர் என்று ஒரு தமிழர். இந்த சந்திரசேகர் அப்படின்னு என்னவா இருந்தார் அப்படின்னாக்க ஒரு டிசிஎஸ் டாடா கன்சல்டிங் இன்ஜினியர்ஸ் ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாங்க. அந்த கம்பெனில வந்து ஹெட் ஆஃப் இருந்தாரு அவர், சாப்ட்வேர் இன்ஜினியரிங். இன்னைக்கு நிறைய பேர் பாப்பாங்கன்னு வச்சுங்க, இன்போசிஸ் ஆர்டர் கிடைக்குது, காக்னிசன்ட் ஆர்டர் கிடைக்குது, டிசிஎஸ் ஆர்டர் கிடைக்குதுனாக்க எல்லாருமே என்ன சொல்லுவோம், விட்டு டிசிஎஸ் ஜாயின் பண்ணிடும். எதனால அப்படின்னாக்க டிசிஎஸ் இஸ் இன்ஜினியர்ஸ் பாரடைஸ். பாரடைஸ்ங்கிறது ஒரு இன்ஜினியருக்கு பிடிச்சமான வேலை செய்யற இடம் டிசிஎஸ். ஏன்னா அந்த கல்ச்சர் இருக்குல்ல, அந்த கல்ச்சர் வந்துச்சுன்னா வேற கம்பெனி மாற மாட்டாங்க. ஸோ டிசிஎஸ்லோட ஹெட்டா இருந்தவர் சந்திரசேகர் பிலந்திராபி அப்படின்னு பேசினப்ப டாடா ட்ரஸ்ட் தான் எல்லா கம்பெனியும் ஓட் பண்ணும். சம்பாதிக்கிறதுல 62% அந்த டாடா ட்ரஸ்ட்டுக்கு போயிடும் ப்ராஃபிட்ல. ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் ரெவன்யூ, ரெவன்யூல கொடுக்கறது நிறைய பேர் கொடுப்பாங்க. ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட்ல வந்து 63% வந்து டாடா ட்ரஸ்ட்டுக்கு போயிடும். இந்த டாடா ட்ரஸ்ட் என்ன பண்ணும் அப்படின்னாக்க அதை வந்து பிலந்திராபிக்கு ஸ்பெண்ட் பண்ணிட்டே இருக்கும். பிலந்திராபிங்கிறது வந்து சமூகம் சார்ந்த சிந்தனை உள்ள மக்கள் சேர்ந்து நடத்துற ட்ரஸ்ட். அந்த ட்ரஸ்ட் என்ன பண்ணும், யார் யாருக்கு என்னென்ன தேவையோ நிறைய பண்ணிருக்காங்க, அதை பத்தி பேசுறது இந்த வீடியோல இருக்க எல்லாமே இருக்கு. அவங்க தான் ஹையஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் கோவிட் ஆக்ட். 1500 கோடி கொடுத்தாங்க. 1500 கோடி கொடுத்துட்டு இப்ப என்ன சொன்ன டாடா அப்படின்னாக்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவும் என்கிட்ட வாங்கிங்க, என்கிட்ட கேட்டுக்குமோ பணம் இருக்கு, என் கம்பெனி அத்தனையும் வித்தாதான் நான் அந்த பணத்தை கொடுத்துருவேன், நம்ம கோவிட் நம்ம மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறது தான் ரத்தன் டாடாவோட. அப்ப வந்து பணக்காரனா இருக்கிறது வேற, மனித நேயத்தோட பணக்காரன் இருக்குது வேற. ரத்தன் டாடாவை பத்தி பேசுறப்ப எல்லாருக்குமே ஏன் பிடிக்கும் அப்படின்னாக்க ரெஸ்பெக்ட் இருக்குனாக்க இவர் மட்டும்தான் மனித நேயத்தோட பணக்காரரா இருந்தாரு. மத்தவங்க எல்லாம் பணக்காரரா இருப்பாங்க, மத்தவங்களுக்கு பேர் சொல்ல குறிப்பிடல. இந்தியாவில் இருக்க எந்த பணக்காரருமே இவர் அளவுக்கு மனித நேயம் இருக்குமானு பாத்தீங்கன்னாக்க 1000ல் 1 பங்கு கூட இருக்காது அந்த அளவுக்கு. அது ரத்தன் டாடாவோட கோவிட்ல 1500 கோடி கொடுக்குங்க அவசியமே கிடையாது, எவ்வளவு கொடுத்துருப்பாங்க எல்லாருமே பாருங்க, நீங்களே பாருங்க கூகுள் பண்ணி. ஸோ இது எதுக்காக அப்படியா சொல்றோம் அப்படின்னாக்க அவர் வந்து எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப்ங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்ப இன்னைக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி 15 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு மைல் ஸ்டோன் இன் இந்தியன் டிஃபென்ஸ், டாடா என்ன பண்றாங்க ஏர்பஸோட ஜாயின் வெஞ்சர் ஜாயின் பண்ணி சி
295 அப்படின்னு ஒரு ஏர்க்ரஃப்ட் தயாரிக்க போறாங்க. இது நிறைய பேருக்கு தெரியாது, ஆல்ரெடி குஜராத்ல ஆரம்பிச்ச இந்த பிளான்ட். இந்த 295 ஏர்க்ராஃப்ட் அப்படின்னாக்க பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட். இது நிறைய பேருக்கு பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட்னாக்க ஒண்ணுமே கிடையாது, இது என்னது ஆர்டினரி ஏர்க்ராஃப்ட். HAL இருக்கு, இந்துஸ்தான் ஏரோனாட்டிக்ஸ் இருக்கு, DRDO இருக்கு. பட் அவங்களுக்கு கொடுக்காம ஏன் டாடா கொடுத்துருக்காங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. ஏன்னா இந்த HAL அதெல்லாம் கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர், எக்கச்சக்கமும் ஆர்டர் இருக்கு. தட் மீன்ஸ் ஆர்டர்னாக்க நேவிகேஷன்ஸ் நிறைய இருக்கு, பெட்ரோலிங்ஸ் நிறைய ஏர்க்ராஃப்ட் தேவைப்படுது. ஒவ்வொன்றையும் நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது, அதை நம்ம மேனுபேக்சர் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம பிரைம் மினிஸ்டர் அண்ட் டிஃபென்ஸ் மினிஸ்டரோட ஆம்பிஷன். ஏன்னா ஒரே ஒரு கம்பெனி தான் மேனுபேக்சரிங் இருந்துச்சுன்னா அது ஒரு கேப்பபிலிட்டி ஆர் மேனுபேக்சரிங் கமிட்மெண்ட் குறையும், அவங்களால கேப்பபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியாது. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு பிரைவேட் செக்டர் தட் இஸ் டாடா குரூப் அண்ட் ஏர்பஸ் ஜாயிண்ட் வெஞ்சரை ஃபார்ம் பண்ணி இந்தியாவில் தேர் வேண்டுமே 56 ஏர்க்ராஃப்ட் பண்ண போறாங்க. 2 வருஷத்துக்கு ரெடி ஆயிடும். 56 16 கொடுத்துட்டாங்க. இந்த 16 C295 இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து ஸ்பெயின்லேருந்து வந்துச்சு. அடுத்தது இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து பேலன்ஸ் இந்தியாவில் தயாரிக்க போறாங்க 40 ஏக்கர். இதனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னாக்க இந்த ஏர்க்ராஃப்ட் வந்து வி கேன் கன்வெர்ட் லோக்கல், தட் மீன்ஸ் நம்ம பேசஞ்சர் ஏர்க்ராஃப்டை கொண்டு போக முடியும், பேசஞ்சர் ஏர்க்ராஃப்ட் கொண்டு போடியும், கார்கோ ஏர்க்ராஃப்டை மாற்ற முடியும். ஏவியேஷன் சொல்லுங்க, ஏவியேஷன்ல வந்து ஏர் கண்ட்ரோல் சிஸ்டம், மானிட்டரிங் சிஸ்டம், அதில் ஏவியானிக்ஸ் சொல்லுவோம், அதாவது எலக்ட்ரானிக்ஸ் இந்த ஏரோநாட்டிக்கல் இஸ் கால்டு ஏவியானிக்ஸ். அதை மாடிஃபை பண்றதுனால இது எதாவதுமா பண்ண முடியும் டார்கெட். இது இது பயங்கர எஃபிஷியன்ட் ஏர்க்ராஃப்ட், ஏன்னா இது மல்டிபிள் ஆன்டிடியூட்ல அதாவது உயரத்துல பறக்கும், மல்டிபிள் டொமைன் தட் மீன்ஸ் ஏரியா அதாவது என்ன சொல்லுவாங்க நில பரப்புகள்ல இறங்க முடியும், ஏற முடியும். நான் ஒரு ரன்வே இருக்கிற ரன்வே தேவை கிடையாது, மற்ற ஏர்க்ராஃப்ட்லாம் ரெகுலர் ரன்வே தேவை, இதுக்கு ரெகுலர் ரன்வே தேவை கிடையாது. ஸோ பலவாறு சிந்தித்து தான் இந்த C295 ஏர்க்ராஃப்டை வந்து மேனுபேக்சரிங் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த 295 ஏர்க்ராஃப்ட் வந்து இது வந்து பாப்புலர் தெரியாது நிறைய பேருக்கு. காரணம் என்ன அப்படின்னாக்கா அவங்க எல்லாமே ஒரு 2 வருஷத்துல ஏர்க்ராஃப்ட் ஃபர்ஸ்ட் ஏர்க்ராஃப்ட் ரெடி பண்ணுவோம், ஃபேக்டரி ரெடி பண்ணதுக்கு அப்புறம் 2 வருஷத்துல 40 ஏர்க்ராஃப்டையும் கொடுத்துருவோம் அப்படின்னு கமிட்மெண்ட்னாக்க 100% இட் கேன் பி ரெசர்ச்சுடு. இன்னும் 2 வருஷத்துல 40 ஏர்க்ராஃப்டையும் கொடுத்துருவாங்க. இது 40 ஏர்க்ராஃப்ட்ங்கிறதுக்காக பண்ணல. இப்ப டாடா வந்து ஹைதராபாத்ல சீட்டா அப்படின்ற ஒரு ஹெலிகாப்டர் மேனுபேக்சர் பண்றாங்க. எதுக்காக அப்படின்னாக்க இது எல்லாமே டாடா குரூப் பாத்தீங்கன்னாக்க சொசைட்டி இந்தியா முன்னேறணும், இந்தியா நல்லா இருக்கணும், இந்தியா நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், இண்டிவிஜுவல் நல்லா இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படின்னு இதுதான் நம்ம அறம் அறம் அறம்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம தனி மனித அறம் ஒருத்தர்கிட்ட இருந்துச்சுனாக்க அவங்க குரூப்புக்கே அந்த நரம் போகும். இப்ப நம்ம கார்குள்ள மரம் அப்படின்னு சொல்றோம் வச்சுக்கிட்டேன், 406 பேர் இருக்கு அந்த குரூப்ல. அப்ப இந்த குரூப் மூலம் என்ன பண்றோம் அப்படின்னாக்க நல்ல விஷயங்கள் சொல்றோம். இந்த சொல்றப்ப என்ன ஆகுதுனாக்க இந்த அறம்ங்கிறது வந்து இட் ரீச்சஸ் மெனி பீப்புள். ஸோ நான் தப்பு பண்ணணும் அவசியம் கிடையாது. நிறைய பேர் இப்ப பிசினஸ்ல பாத்தீங்கன்னாக்க கோல்மால் பண்ணாதான் பிசினஸ் நல்லா பண்ண முடியும், குவாலிட்டி கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நல்ல ப்ராடக்ட் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, சர்வீஸ் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இதெல்லாம் பண்ணியும் இன்னைக்கு நம்பர் ஒன் கம்பெனியா இருக்கிறது காரணம் வந்து டாடா குரூப் அந்த அவங்க ஃபாலோ பண்ற எத்திக்ஸ், வேல்யூஸ், விர்ச்சுஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் இந்த அறம்னு சொல்றோம். இப்ப ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு எப்படிடா அவர் வந்து பிற உயிர்களை எப்படி நேசிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னாக்க ரத்தன் டாடாவுக்கு வந்து டேங்கோ அண்ட் டீன்டோன் ரெண்டு பேர் பயங்கரமான க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே நாய், நம்ம நாயின்னு சொல்லக்கூடாது, அவங்க வந்து அவங்க டேங்கோ அண்ட் டீன்டோ சொல்லுவாங்க. பிரின்ஸ் சார்லஸ், பிரின்ஸ் சார்லஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இங்கிலாந்தோட மன்னர், இப்ப மன்னர், அப்ப இவரரசர் இருந்தாரு, குயின்ஸ் எலிசபெத் இருந்தப்ப அவர் வந்து ஒரு பெரிய ஆர்கனைஸ் பண்றாரு, இன்டர்நேஷனல் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் டாடா கொடுக்கணும்னு கூப்பிடுறாங்க. டாடா போன அவரோட அவர் அசிஸ்டன்ட் வந்து ஜஸ்பால்னு ஒருத்தர் இருக்கார், அவரே சொல்றது வீடியோல இருக்கு, அது நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். இன்னைக்கு அவர் என்ன பண்றாரு அப்படின்னாக்க போறாரு, போய் ஹீத்ரோ ஏர்போர்ட் இறங்குறாரு, நாளைக்கு டாடா வருவாரு போயிடுறாரு, முதல் நாள் போய் எல்லாத்தையும் ரெடி பண்ணுறதுக்கு போயிடுறாரு. ஹீத்ரோ ஏர்போர்ட்ல கன்வேர் பெல்ட்ல ஒரு லக்கேஜ் எல்லாம் எடுக்கிறப்ப பாக்குறாரு, செல்போன் ஆன் பண்ணி பார்த்தா 16 மிஸ் கால் ரத்தன் டாடா சேர்ந்து. என்ன மிஸ் கால் எடுத்து திரும்பி ஒன் பண்ணி, என்ன சார் 16 ரூபா கூப்பிட்டுருக்கீங்க, நான் வந்து பிளைட் இருந்தேன் இப்பதான் இறங்கி இருக்கேன் அப்படிங்கறது. உடனே சொல்றாரு, இல்ல டேங்கோன் டின்டோல ரெண்டு பேர்ல ஒருத்தர் உடம்பு சரியில்லை, அதனால நான் வர முடியாது அப்படிங்கிறாரு. உடனே சொல்றாரு, சார் பிரின்ஸ் சார்லஸ் அது இங்கிலாந்தோட இது மன்னர்,
அவர் ஆர்கனைஸ் பண்ற லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்ட் நீங்க வாங்க வரலன்னா அவர் தப்பா நினைச்சுப்பாரு சார் அப்படிங்கிறாரு. எதா இருந்தாலும் வர முடியாதுங்க, எனக்கு டாங்கோ அண்ட் டின்டோ அவங்கள விட்டுட்டு வரமாட்டேன், உடம்பு சரியில்லைங்கிறப்ப விட்டுட்டு வரமாட்டேன்னு சொல்லியிருந்தாரு. இதை யாரும் நம்பவில்லை. ஆனா அவர் போய் யஷ்பால் போய் என்ன பண்றாரு, பிரின்ஸ் சார்ல சொல்றாரு ஏன் வர முடியல அப்படின்ட்டு. உடனே பிரின்ஸ் சார்ல சொல்றாராம் அதனாலதான் அவர் பேர் டட்டன் டாட்டா அப்படிங்கிறாராம். அதாவது மத்தவங்க எல்லாம் நடிப்பாங்க, இவர் நடிச்சதே கிடையாது. எதுக்கு எது உண்மையா இருக்கணும்னா அந்த அளவுக்கு உண்மையா இருந்திருக்காரு. அதான் இன்னைக்கு வந்து நிறைய எக்ஸாம்பிள் இவரை பத்தி சொல்லிட்டே போயிட்டு இருக்க முடியும். ரெண்டாவது இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள் அப்படின்னாக்க, உங்களுக்கு எல்லாம் தெரியும் இந்த பில்டிங், ஐகானிக் பில்டிங் அட் பாம்பே, தாஜ் ஹோட்டல் அப்படிம்பாங்க. இதுதான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபைசர் ஹோட்டல். ஃபைசர் ஹோட்டல்னாக்க ஐ எம் டாக்கிங் அபவுட் 1700 இயர்ஸ் பிஃபோர். அப்பயே ஏர் கண்டிஷன், லைட்டிங், லிப்ட் எல்லாம் இருக்கும். உலகத்தில் எதுவுமே கிடையாது அப்பெல்லாம். இப்போ வந்து ஒரு 6-7 கண்ட்ரில தான் எதுவுமே ஃபைசர் ஹோட்டல் இருந்துச்சு. பாம்பேல அவர் கட்டினாங்க. இதுதான் ஓல்டு டாஜ் அப்படிம்பாங்க. இந்த ஓல்டு டாஜ் என்ன, பழைய காலத்து டாஜ் பில்டிங் எப்படி இருக்கும் ஃபைசர் ஹோட்டல், ரொம்ப அருமையான ஹோட்டல். இந்த ஹோட்டல்ல வந்து 26/11 உங்களுக்கு தெரியும், மும்பை அட்டாக், மும்பை டெரரிஸ்ட் அட்டாக் வந்துச்சு. ஒரு ஒரு பெரிய எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னாக்க, அந்த ஒரு எக்ஸாம்பிள் படிச்சாலும் தெரியும். இன்னைக்கும் இது ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஒரு கேஸ் ஸ்டடி எடுத்து படிக்கிறாங்க. கேஸ் ஸ்டடினாக்க எப்படி நடந்தது அப்படிங்கிறது நாங்க மேனேஜ்மெண்ட்ல எல்லாரும் படிப்போம். எதுக்காக படிப்போம் அப்படின்னாக்க, இப்ப ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துட்டோம்னாக்க, டாடா ஏன் டாடா என் பேர் பிடிக்கும், ஆர் ஒய் இன்னைக்கு வந்து டிவிஎஸ் குரூப் ரொம்ப நல்லா சக்சஸ் ஆயிருக்கு, ஆர் இப்ப எதுக்கு சுசி கார் பீப்புள் ஆர் லைக்கிங் இட், ஆர் இண்டிகோ ஏன் பிடிக்குது அப்படிங்கறது அவங்களுக்கு அவங்க என்னென்ன பண்ணாங்கறத படிச்சோம்னாக்க அதுல இருந்து என்ன நல்ல பழக்க வழக்கங்கள் தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக நம்ம பண்றது. இன்னைக்கு ஹார்வர்ட் பிசினஸ் ஸ்கூல்ல ஒரு கேஸ் ஸ்டடியா வச்சிருக்காங்க அப்படின்னாக்க, அந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறப்ப வந்து பாக்கறவங்கலாம் சுட்டுட்டு இருக்கோம். உள்ளார பூந்து ஒரு 4 பேரு பாக்கறதெல்லாம் சுட்டு போட்டுருக்கோம். ஆனா அங்க இருக்க அந்த எம்ப்ளாயி, ஒரு எம்ப்ளாயி கூட ஹோட்டல் விட்டு வெளில போறோம். அத்தனை பேர் என்ன, எங்க ஹோட்டல்ல வந்து தங்கியிருக்க அத்தனை பேரும் எங்களோட கெஸ்ட். கெஸ்ட்னா அதிதி தேவோபவ அப்படின்னாக்க அவங்கதான் எனக்கு கடவுள், அவங்கள காப்பாத்துறது எங்க கடமை அப்படின்னு நினைச்சு எல்லா எம்ப்ளாயும் அங்க இருந்தாங்க. அதுல சில எம்ப்ளாயி செத்து போனாங்க, அது வேற விஷயம். பட் இருந்தாலும் அவங்க செத்து போனா கூட அந்த எந்த ஒரு எம்ப்ளாயியும் ஹோட்டலை விட்டு வெளில ஓடல. ஏன்னா அவங்களுக்கும் தெரியும், ஏன்னா ஃப்ரண்ட்ல ஒருத்தவங்க வராங்க அப்படின்னாக்க எம்ப்ளாயிங்கிறதுனால உங்களுக்கு எக்ஸிட் ரூட்ல எல்லாமே தெரியும், ஓடிக்க முடியும். அந்த நேரத்தில் ஒரு எம்ப்ளாயி கூட போடவே இல்லை. இப்ப அது அது எதுக்காக சொல்லுவாருன்னாக்க, அந்த எம்ப்ளாயியோட இவர் ஒன்றும் கம்பல் பண்ணிருக்க வேண்டியது இல்லை, அதெல்லாம் தானா நடந்த விஷயங்கள். அது இப்ப ரத்தன் டாடா பின்னாடி என்ன பண்றாரு அப்படின்னாக்க, நாட் ஓன்லி இந்த எம்ப்ளாயிஸ்க்கு வந்து டேக் கேர் பண்ணி அவங்களோட ஃபேமிலி செலவு எல்லாமே எக்ஸ்பென்சஸ் எல்லாமே டேக் கேர் பண்ணிட்டாரு, கோவிட்லயும் ஃபுல்லாவே எல்லாமே டேக் கேர் பண்ணிட்டாரு, அதெல்லாம் தட் இஸ் ஓகே. ஆனா அந்த ஸ்ட்ரீட்ல இருக்க வெண்டர்ஸ் இருக்காங்கல்ல, அன்னைக்கு டெரர் அட்டாக் ஆனதுனால இத்தனை பேருக்கு எவ்வளவு எஃபெக்ட் ஆச்சோ அத்தனையும் காம்பன்சேட் பண்றாரு. இது வந்து எந்த ஒரு பணக்காரரும் செய்ய முடியாதுன்னு கிடையாது, செய்ய விருப்பம் இல்லாத விஷயங்கள் தான். ஏன் அப்படின்னாக்க, அது எதுக்கு வேஸ்ட் ஆஃப் மணி, எதுக்கு நம்ம பண்ணணும், நம்ம ஹோட்டல் நம்ம எம்ப்ளாயிஸ் கூட பண்ணலாம், தெருவில் இருக்கவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படி கிடையாது. தெருவில் இருக்கவங்களும் என் ஹோட்டலுக்காக தான் அந்த தெருவில் அன்னைக்கு இருந்திருக்காங்க, அங்க வந்து அவங்களுக்கு ஏதாவது நடந்துச்சுன்னா அது தான் ரெஸ்பான்சிபிலிட்டி, இது எதுவும் சொல்லி பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ரத்தன் டாட்டா வந்து அந்த அளவுக்கு நல்லவர். அதுதான் இப்ப வந்து இன்னைக்கு ஹார்வர்ட் கேஸ் ஸ்டடியில படிக்கிறாங்க. அதுல படிச்சுன்னா நானும் படிச்சிருக்கேன் அந்த கேஸ் ஸ்டடியை. அதுல பாத்தீங்கன்னாக்க யாருமே வந்து ஐஐடி ஐஐஎம் பெரிய பெரிய காலேஜ் படிச்சு எம்பிஏ முடிச்செல்லாம் கிடையாது. கிராமத்திலேருந்து வர ஆளுங்க, அவங்க வந்து இங்கிலீஷ் பேச ட்ரைன் பண்ணி அவங்களதான் வச்சிருப்பாரு வரவங்க. அப்ப என்ன அப்படின்னாக்க, எனக்கு வந்து ஐஐடி ஐஎம் எங்க வேணா வேலை கிடைக்கும், ஆனா கிராமத்திலிருந்து வரவங்களுக்கு ஒரு இங்கிலீஷ் பேச சொல்லிக் கொடுத்து அவங்களுக்கு வந்து பழக கத்துக் கொடுத்து அவங்கள ஒரு வாழ்க்கையை தரத்தை உயர்த்தணும் அப்படிங்கிறது ஒரு உயரிய நோக்கம். அது நிறைய பேர் கிடையாது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, என் பிசினஸ் நல்லா இருக்கணும், நான் என்ன பண்ணணும், நான் எவ்வளவு ப்ராஃபிட் சம்பாதிக்கணும்னு நினைப்பாங்களே ஒழிய மக்களை முன்னேற்றணும்னு நினைக்கிறது. நிறைய எக்ஸாம்பிள் சொல்லிட்டு போடலாம். ஒவ்வொரு கம்பெனி டாடா கம்பெனில ஜாயின் பண்ணா போதும். இன்னைக்கு டாடா கம்பெனி நிறைய பேர் புரிய மாட்டேங்குது. டாடா கம்பெனின்னா வேல்யூஸ் எல்லாம், நான் வந்து ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி டாடா கம்பெனில ஐக்குடின் கெட்டின் டூ, ஸோ செகண்ட் பெஸ்ட் கம்பெனி எல்என்டி ஜாயின் பண்ணேன். பட் எல்என்டி அதே மாதிரி தான், ஆனா டாடா வாஸ் பெட்டர் தென் எல்என்டி இன் டர்ம்ஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பண்றதுல. சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னாக்க, இப்ப ரீசனா பாத்தீங்கன்னாக்க டாடா வந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு ஒரு
2 இயர்ஸ் முன்னாடி பாத்தீங்கன்னாக்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி ரிட்டையர் ஆன எம்ப்ளாயி ஒருத்தர் உடம்பு சரியில்லாம இருந்தார் ரொம்ப நாளா 2 வருஷமா. அவரை பாக்குறதுக்கு தனியா இவர் கார் எடுத்துட்டு போயிருக்காரு, போய் பாக்குறாரு, அவங்க பொண்ணு பையன் பேசுறாரு. இதெல்லாம் வந்து ரிட்டையர் ஆனவர். இவருங்க இவர் வந்து 24 லட்சம் கோடி கம்பெனியோட எம்டி சேர்மன், இவர் போய் ஒரு ரிட்டையர்டு எம்ப்ளாயி உடம்பு சரியில்லைன்னு பார்க்க போயிருக்காரு அப்படின்னாக்க அது தெரியும். இதெல்லாம் வந்து அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா, இவரே ரிட்டையர் ஆயிட்டார், இஸ் நோ லாங்கர் சேர்மன். பட் அது மனித நேயம். இந்த மனித நேயம்ங்கிறது எப்படி அப்படின்னாக்க யாரும் சொல்லி கொடுத்தது கிடையாது, அவங்க பாட்டி அதான் மோர் இம்பார்ட்டன்ட், அவங்க பாட்டி வளர்த்த விதம். இதுதான் திரும்ப திரும்ப சொல்றேன். இப்ப நான் எதுக்காக இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னாக்க, இன்னைக்கு கார்பன் சேவத்தை நோக்கி நம்ம மகளிர் குழுக்கள் இருக்கு. நிறைய பேர் அம்மாவா இருப்பீங்க, நிறைய பேர் பாட்டியா இருப்பீங்க, உங்க பேரனையும் உங்க பேத்தியும் நீங்க நினைச்சா மட்டும்தான் நல்ல ஒரு குடிமகனை மாத்த முடியும், கார்குலம் அறத்தை கொண்டு போக முடியும். இப்ப ஒரு எக்ஸாம்பிள் சொல்றோம் பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நிறைய பேருக்கு வந்து கோயிலுக்கு போறது நம்ம கடைபிடிக்கிறது அப்படின்னாக்க அறம்னு சொல்றோம்னா இதுக்காக சொல்றோம் அப்படின்னாக்க இது எல்லாமே இவர் கடைபிடிச்சாரு. இன்னைக்கும் இவர் பாத்தீங்கன்னாக்க பார்த்திக்கு அப்படி பண்ணியிருப்பாங்க, அவங்க ரிலிஜன் தே வில் நெவர் லீவ் இட். இன்னைக்கு ஒரு கிறிஸ்தவரா இருக்கட்டும், ஒரு முஸ்லீமா இருக்கட்டும், நான் வந்து இப்ப போயிட்டு வந்து சொன்ன இல்லையா, தஞ்சாவூர் போயிட்டு வந்தேன்ல, போற பார்த்தா ஒரு கிறிஸ்டின் இருக்காரு, அவரு வந்து பையன் உட்கார்ந்துருக்கான், ஒரு 16-17 வயசு பையன், அவன் பைபிள் எடுத்து படிக்க சொல்றாரு, செகண்ட் ஏசியில படிச்சுட்டு இருந்தான். திரும்பி வர்றப்ப பார்த்தா ஒரு முஸ்லீம் சகோதரர் வந்தாரு, அவங்க தொழுகிறாங்க, 5 மணிக்கு தொழுகணும் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் ஏசி கம்பார்ட்மெண்ட்குள்ளேயே காப்பீடு கீழே போட்டு தொழுகிறாரு. இன்னைக்கு நம்ம கார் குளத்திலேருந்து யாராவது ஒருத்தங்க கம்பல்ஷனா இன்னைக்கு கோயிலுக்கு போகணும், இல்ல நம்ம நெத்தியில திருநீர் இருக்கணும், இல்லைனாக்க நம்ம வந்து நல்ல பழக்கம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நம்ம கம்பல் பண்ற மாதிரி பையன்களையும் பேத்திங்களையோ பேரன்களையும் பண்றது கிடையாது. காரணம் என்ன அப்படின்னாக்க நம்ம வந்து அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறோம். அதுக்காக தான் இந்த குரூப் ஆரம்பிச்சோன்னா, கார்கள் அறம்ங்கிற குரூப் ஆரம்பிச்சது எதுக்கு அப்படின்னாக்க, அறம்ங்கிறது ஒரு தனி மனித குழு, தனி மனித குழு அப்படின்னாக்க அந்த குழு வந்து அவங்களுக்குள்ள வைத்துக்கிட்ட கட்டுப்பாடுகள். இப்ப நம்ம இதுல நான் அதாவது சொன்னேன்னாக்க, நான் கார்குள அறம்ங்கிறது பத்தி பேசினேன் அண்ணா நகர் கார்காத்தர் சங்கத்துல. அன்னைக்கு சாயந்தரம் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் கேட்டுருந்தாங்க, ஒரு 200 பேர் வந்திருப்பாங்க, பட் 10 பேர் 15 பேர் என்ன வந்து திட்டாங்க, நீ என்ன நான் வெஜிடேரியன் சாப்பிட கூடாதுன்னு சொல்ற அப்படி சொன்னேன். அதாவது நான் வெஜிடேரியன் சாப்பிடுறவங்க கார்காத்தார் இருக்க கூடாது, கார்காத்தார் நான் வெஜிடேரியன் சாப்பிடணும், அவன் கார்காத்தார் கிடையாது, இப்ப அவனுக்கு பொண்ணு கொடுக்காதீங்க பொண்ணு எடுக்காதீங்கன்னு சொன்னேன். அப்ப சொன்னதுக்கு அவங்க எல்லாரும் என்ன சண்டை போடுறாங்க, இப்ப எல்லாம் சுச்சுவேஷன் டிராவலிங் இருக்கு, அங்க இருக்கு இங்க இருக்கு, இங்க இருந்தா என்ன, நான் ஐ டிராவல் த்ரூ அவுட் த வேர்ல்டு, நான் நான்வெஜ் சாப்பிட கிடையாது, நான் நான்வெஜ் சாப்பிட கிடையாது, எனக்கு தேவையே கிடையாது. ஏன்னா என்னுடைய நான் நான்வெஜ் சாப்பிடணும்னு நினைச்சிருந்தா நான் ஒரு நாடரா பிறந்திருக்கலாமே, நான் ஒரு செட்டியாரா பிறந்திருக்கலாம், என்ன சைவ பிள்ளை கார்குலத்துல கார்குலத்தாரா உறக்க வச்சிருக்கேன்னா கடவுள் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அது உங்க பேரனுக்கோ உங்க பையனுக்கோ உங்க மருமகளுக்கோ பொண்ணுக்கோ உங்க ஃபேமிலியில இருக்க மெம்பருக்கு சொல்லுங்க. அதே மாதிரி கோவிலுக்கு போறது, நம்ம அந்த காலத்துல வணிகம் செய்யறது அப்படின்னு எல்லாரும் மாறிட்டு இருக்கோம், பட் நம்மளோட ஸ்பெஷாலிட்டி நம்ம ஜீன் சொல்லுவோம், அது நீங்க படிச்சீங்கன்னா தெரியும், அதாவது டிஎன்ஏ செல் மெமரின்னு சொல்லுவோம். செல் மெமரியில் என்ன இருக்கும் அப்படின்னாக்க நம்ம வாடிக்கால் நீர் மேலாண்மையில சிறந்து விளங்குவோம். நீர் மேலாண்மை அப்படின்னா அதான் கார் காத்தார் அப்படிவான், நீர் மேலாண்மையில் சிறந்து விளங்கியவர். நிறைய பேர் கார் காத்தார் அப்படின்னாக்க மேகத்தை கட்டிப்படுத்தணும்னு சொல்லிட்டு, மேகத்தை வந்து பின்னாடி பாண்டியனுக்காக சப்போர்ட் பண்ணோம், பட் உண்மையிலே பாத்தீங்கன்னாக்க வெள்ளாளர்கள் நம்ம கார்குல வேளாளர்கள் கிடையாது, வெள்ளாளர்கள் வெள்ளத்தை ஆளுகின்ற திறமை படைத்தவர்கள். வெள்ளம்னாக்க நீர், நீரை வந்து மேலாண்மை, நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட். நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு வாட்டர் மேனேஜ்மெண்ட் உலகத்துல யாருக்கும் தெரியாது, ஆனா இன்னைக்கு நம்ம எத்தனை பேர் நீர் மேலாண்மை பண்ணிட்டு இருக்கோம், ஆர் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருக்கோம், எல்லாத்தையும் விட்டு வந்துட்டு இருக்கோம். நிறைய பேர் சொல்லுவாங்க அக்ரிகல்ச்சர் பிசினஸ் ப்ராஃபிட் கிடையாது, அது கிடையாது, நிறைய பேர்ல அம்மா பாட்டி லேண்ட் வித்துடலாம், தஞ்சாவூர்ல ஒரு பிளாட் வித்துடலாம், இல்லை மெட்ராஸ்ல ஒரு பிளாட் வாங்க அங்க போய் உட்காந்துருக்கு, 5 ஏக்கர் நிலத்தை வித்துட்டு இங்க வந்து மெட்ராஸ்ல வந்து ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 1800 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பிளாட் வாங்குவாங்க. 5 ஏக்கர் நேரத்துல எவ்வளவு தயாரிக்கிறாங்கிறது தெரியாது, ஆனா இவங்களுக்கு எல்லாருக்குமே மெட்ராஸ் வரணும், பெரிய இடத்துக்கு போகணும், செட்டி அது கஷ்டம், கஷ்டமே கிடையாது. இவர் படாத கஷ்டமா, 20 இவர் படாத கஷ்டமா, 6-10 வயசுல
அம்மா அப்பா பிரிஞ்சு போயிட்டாங்க, படிக்க நினைச்சு படிக்கல, அவங்க வந்து அப்ரண்டிஸா ஒர்க் பண்ண சொல்றாங்க, கரியர் டீ கூட சொல்றாங்க. இன்னைக்கு இவரு இன்னைக்கு உலகம் கொண்டாடுறதுல நம்ம நம்ம செத்தவங்க அத்தனை பேரும் யாருக்கும் ஆறு செத்தாலுமே இவரு இவரை கொண்டாடுறதுல ஒரு 0.01% நம்ம யாரும் கொண்டாட மாட்டாங்க. அது எதனால அப்படின்னாக்க இவர் அறத்தை ஃபாலோ பண்ணாரு, அந்த ஒரே ஒரு ரீசன் தான். இன்னொரு பெரிய எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிள் இந்த சின்ன பையன், இந்த பையன் நாயுடு அப்படின்னு புனையில் இருக்கான், பாருங்க தோல் மேல கை போட்டுட்டு இருக்கான், டாட்டாவோட தோல் மேல ஏன் கை போட்டுருக்கான் அப்படின்னாக்க அவன் வந்து ஒண்ணுமே தெரியல, சின்ன பையன் படிக்கிறப்ப புனேல படிச்சுட்டு இருக்கான். புனே பாம்பே ஹைவே தெரியும் உங்களுக்கு எல்லாருக்குமே, ஹை ஸ்பீட்ல போயிட்டு இருக்கும். அந்த ஹை ஸ்பீட் போயிட்டு இருக்க இடத்துல வந்து நிறைய நாய், ரோட்ல போற நாய் எல்லாம் செத்து போகுது. இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் ஸ்பீட்ல போறப்ப நாய் வர்றதை கவனிக்கிறது கிடையாது, அதனால அடிக்கடி செத்து போகுது. சரி, நாய்க்கு ஒரு காலர், காலர்னாக்க அந்த கழுத்துல ஒரு பட்டை இருக்குங்க, ரிஃப்ளெக்டிவ் பட்டை அப்படின்னு சொல்லுவோம். அந்த பட்டை போடணும், அந்த பட்டை போடணும்னாக்க ஒரு 60,000 செலவாகும். ஆனா இவன் படிக்கிறது 9வது 10வது படிக்கிறப்ப இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கு ரத்தன் டாட்டா கூட டாக்டர் போடுறான், அவனுக்கு தெரியாது. அவனுக்கு தெரிஞ்ச வரைக்கும் எனக்கு நாய் காப்பாத்தணும், நாயை நான் காப்பாத்திருக்கேன், நாயை என்ன பண்றேன், எனக்கு 50,000 செலவு பண்ணணும் அப்படின்னா உடனே ரத்தன் டாட்டா அவனுக்கு கூப்பிட்டு பணம் கொடுத்து அந்த அந்த ப்ராஜெக்ட் பண்றாங்க. டூ இயர்ஸ் அமௌண்ட் வித் ஒரு 40,000. அதுக்கப்புறம் நாய் ரன்வேல அடிப்பட்டு குறையுது, பயங்கரமா குறைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா ரிஃப்ளெக்டர் தெரிஞ்சுச்சுனாக்க தூரத்துலேருந்து வரப்ப நைட் தெரியும் நாய் இருக்குன்ட்டு, பீப்புள் ரெடியூஸ் ஸ்பீடு. இதுதான் வந்து அந்த அது அந்த நாயுடு வந்து நிறைய பேர் ரத்தன் டாட்டா சேர்ந்து போன வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியும். அவன் வந்து என்ன சொல்றது, அவன் அப்பா அம்மா அவங்க பாட்டா பாட்டியை விட அதிகமா நேசிச்ச ஆள்னா ரத்தன் டாட்டாவா இருக்கும். ஸோ ரத்தன் டாட்டா செத்து போனதுன்னு அவன் வந்து அது என்ன பண்ண, அது மட்டும் கிடையாது, அவன் வந்து மேல படிக்க போறான், எதுவுமே அவனுக்கு இது பண்ணல. இவர் வந்து அடுத்து மேல படிக்க போறான், படிச்சு முடிச்சுட்டு திரும்பி வரான், ஃபாரின்ல படிச்சு முடிச்சுட்டு திரும்பி வந்ததுக்கு அப்புறம் குட் ஃபெல்லோஸ்ன்னு ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. இந்த குட் ஃபெல்லோஸ்ங்கிற கம்பெனி இந்த நாயுடு ஆரம்பிச்ச கம்பெனி. அவனும் அவனோட நண்பர்களும் சேர்ந்து, பெண் நண்பர்களும் ஆண் நண்பர்கள் இரண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிற கம்பெனி. இந்த கம்பெனி என்ன அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, வயசானவங்களை பாத்துக்கிறது. அதாவது நம்ம வீட்டுல தாத்தா பாட்டி இருக்கும் அப்படின்னு வச்சுங்களேன், அது புனேல இருக்கு இந்த கம்பெனி. இந்த கம்பெனில ரிஜிஸ்டர் பண்ணிட்டு எனக்கு வந்து இன்னைக்கு ஈவினிங் சண்டே ஈவினிங் நான் கோயில் போகணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாக்க, உங்க பையனும் பொண்ணும் அமெரிக்கால இருக்கலாம், உங்க மருமகனும் மருமகனும் எரியூர்ல இருக்கலாம், யாரும் பண்ண மாட்டாங்க, தனியா இருக்கீங்க வயசானவங்க அப்படின்னாக்க, இவங்களுக்கு போன் பண்ணி சொல்லிட்டீங்கன்னாக்க இவங்க இதுல இருந்து ஒரு வாலண்டியர் வருவாங்க, உங்க பேத்தி உங்க பேரன் உங்களுக்கு பண்றதை விட அதிகமா பண்ணி உங்களை அழைச்சிட்டு போய் கோயில் காமிச்சு கோயில சுத்தி பார்த்துட்டு அங்கிருந்து வரலாம். ஷாப்பிங் போவாங்க, கோயில் கழிச்சுட்டு போறாங்க, இல்லைன்னாக்க பக்கத்து எங்கேயாவது டாக்டர் போனா அப்பாயின்மெண்ட் மெடிசன் வாங்கி தருவாங்க. இது இந்த மாதிரி இது சேவகை பண்றது, இதுதான் குட் ஃபெல்லோஸ். அதுக்கும் டாடா சப்போர்ட் பண்ணிருக்காரு, அதுதான் பணம் கொடுத்துருக்காரு. ஸோ இவங்க எல்லாருமே அந்த கிரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க. அது வந்து நீங்க கூகுள் பண்ணி பாருங்க, இதுமாரி நல்ல விஷயங்கள் தெரியுது. அதை விட்டு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இன்னைக்கு விஜய் படம் வருது, விஜய் படம் ரிலீஸ் அதுக்கு போகணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. இதுமாரி ஆனது நம்ம ஊர்லயும் இருக்கலாம், பட் நம்ம யாரும் அதை பத்தி கண்டுகிறதே கிடையாது. ஸோ ரத்தன் டாட்டா விஷயத்தை பத்தி இன்னைக்கு நம்ம அத்தனை பேர் பேசுறது சொல்றதுக்கு காரணம் எந்த என்ன அப்படின்னாக்க, இது மூல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா அறம். அறம் பின்பற்றுனாக்க அது என்ன போக முடியும், அறம் பின்பற்றதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னு. இப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்க 28 பேர் வந்திருக்காங்க. இப்ப 28 பேர் வந்திருக்காங்க அப்படின்னாக்க ஏன் மத்தவங்க வரல அப்படின்னு பாத்தோம்னு வச்சுங்க, நான் வந்து ஒரு அனாலிட்டிக் நான் வந்து பண்ற ஒரு அனாலிசிஸ் பண்ணி பாக்குறேன். அனலைஸ் பண்ணி பாக்குறோம்னு வச்சுங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாட் இஸ் இட் ஃபார் மீ, ரத்தன் டாட்டாவை பத்தி தெரிஞ்சுக்கிறதுனால எனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்ட்டு ஒரு சுயநல போக்கு கூட நம்ம மக்கள் மாறிட்டோம் அத்தனை பேரும். ஸோ இந்த ரத்தன் டாட்டாவை பத்தி ரெடி பண்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நானும் அசோகனும் ஒரு 15 மணி நேரம் ப்ரிப்பேர் பண்ணோம் என்னென்ன பேசணும் அப்படிங்கிறது. அப்ப கலையரசி அக்கா சொன்ன மாதிரி என்னோட வீடியோ யூடியூப் வீடியோ பாத்தீங்கன்னாலே நிறைய தடவை சொல்லியிருப்பேன் நான், எல்லாமே நாங்க ஒரு டீட்டெயில்ஸா பண்ணிட்டு தான் ப்ரிப்பேர் பண்ணுவோம். நாங்க ஒன்னும் நடக்காத விஷயத்த சொல்ல மாட்டோம், போய் சொல்ல மாட்டோம். ஸோ அதனால அது மாதிரி பண்றது வந்து 15 மணி நேரம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்றோம். கவலையே இல்லை, வரணும் வருவீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டாங்க. வருது ஏங்க, எனக்கு உங்க குப்பகிராமுக்கு 60 பேர் வராங்க, 120 பேர் தான் வராங்க, எப்படி உங்களுக்கு பண்றீங்க அப்படின்ட்டு. ஏன்னா எங்களுக்கு வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கணும், அவ்வளவுதான். பிளாஸ்டிக்ஸ் பத்தி அக்கா சொல்லியிருந்தாங்க, உடனே அதை பத்தி ஒரு வீடியோ போட்டோம். அந்த வீடியோவும் நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் திரும்ப கண்டினியூ யூஸ் த சேம் திங், பிளாஸ்டிக்ஸ் பத்தி அறம் அப்படின்னாக்க நெகிழி அப்படின்னு இருக்கும். அதுல பாத்தீங்கன்னா தெரியும்,
எவ்வளவு ஏமாத்திட்டு இருக்காங்க, அது ஏமாத்துறதுல எப்படி தப்பிக்கணும், என்னென்ன பண்ணணும் அப்படிங்கறது சொல்றோம். ஏன் பிளாஸ்டிக்ஸ் பத்தி முதல்ல சொன்ன அப்படின்னாக்க, இந்தியாவில் பிளாஸ்டிக்ஸ் இந்தியாவில் கொண்டாந்ததுல பெரும்பங்கு ஆற்றுறதுல பல பேர்ல நான் ஒருத்தன். ஏன்னா என் 94 இருந்து பிளாஸ்டிக் ஃபீல்ட்ல வந்துட்டேன். இன்னைக்கு இருக்க பெட் பாட்டில்ஸ் சொல்றோம், யூஸ் அண்ட் த்ரோ பாட்டில்ஸ், இது மேஜர் பொல்யூஷன் கான்ட்ரிபியூட்டர்னா. எதனால அப்படின்னாக்க, அது வரைக்கும் 2 stage மோல்டிங் இருந்துச்சு, சிங்கிள் ஸ்டேஜ் மோல்டிங் 2 stage ஆக்கின, காஸ்ட் ரெடியூஸ் பண்ண, ப்ரொடக்ஷன் காஸ்ட் ரெடியூஸ் பண்ண, பட் பர்பஸ் வாஸ் டு ரெடியூஸ் த காஸ்ட். பட் நம்ம ஊர்ல என்ன பண்றோம், நீங்க எத்தனை பேர் வாங்குறீங்க, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், நிறைய சொல்லியிருப்பேன். நீங்க வாங்குற 10 bottle 7 bottle டூப்ளிகேட். நீங்க கனி குடிக்கிற கேன் இருக்கு இல்லையா, அந்த கேன் வந்து 70 degree டெம்பரேச்சர் தாண்டாது. நீங்க கேன் வாட்டர் தண்ணி குடிச்சிட்டு இருப்பீங்க அத்தனை பேர் வீட்டுல, 70 degree கேன் வாட்டர் ஹீட் பண்ணுங்க. அப்ப ஒரு குழந்தைக்கு தண்ணி கொடுக்கணும்னு வச்சுங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க, தண்ணி பாட்டில் கழுவணும், ஸ்டெர்லைஸ் பண்ணுவோம். ஸ்டெர்லைஸ்னா என்ன, 100 degree ஹீட் பண்ணும். எதுக்காக 100 degree ஹீட் பண்ணும், பாக்டீரியா செத்து போகணும் இல்லைங்களா, உங்க பாத்திரங்கள், உங்களோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், உங்க ஃபீடிங் பாட்டில், கிளாஸ் பாட்டில் எல்லாத்தையும் 100 degree ஹீட் பண்ணுவீங்க. ஆனா நீங்க டெய்லி குடிக்கிற பாட்டில் இருக்கு இல்லையா, அந்த பாட்டில் பெட் பாட்டில் 70 degree மேல ஹீட் பண்ணீங்கனாலே கிறிஸ்டலைன் டெம்பரேச்சர் சொல்லுவோம், இட் லூஸ் இட்ஸ் ஷேப். அப்ப அங்க டெய்லி நீங்க உங்களோட ப்ராப்ளம் வந்து ஒரு 70-75% ஆஃப் யுவர் ஹெல்த் ப்ராப்ளம் பிகாஸ் ஆஃப் யுவர் கேன் வாட்டர். ஆனா எத்தனை பேருக்கு எத்தனை பண்ணிருக்கு, ஏன்னா உங்க கேன் வாட்டர் கிளீன் பண்ண மாட்டாங்க, வாஷ் பண்ணுவாங்க, தண்ணி ஊத்து கழுவாங்க, 100 degree தண்ணி ஊத்து கழுவாங்களான்னு பார்த்தா பண்ற கிடையாது. ஏன்னா பெட்டுங்கிறது டிசைன்டு ஃபார் சிங்கிள் யூஸ், ஒரு தடவை யூஸ் பண்றதுக்காக மட்டும்தான் பண்றோம். அடுத்த தடவை யூஸ் பண்ணணும்னாக்க அதை ரீசைக்கிள் பண்ணணும். ஆனா அது ரீசைக்கிள் பண்ணாம திரும்ப அப்படி வருது அப்படின்னாக்க, வாட் வில் ஹேப்பன், வாட்டர் போன் டிசீசஸ் லைக்லி டு ஹேப்பன். அது அறம் மற்ற பிசினஸ் பண்றாங்க, நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதுவே நீ குடிக்க பாட்டில் ஏன் டூப்ளிகேட்னு சொல்றேன் அப்படின்னாக்க, நீங்க கேப்பை கழட்டி போட்டுருவீங்க, நசுக்கி போடுவீங்க பாட்டில, ரொம்ப புத்திசாலிக்கு நினைச்சுக்கிட்டு அந்த நசுக்குன்னு பாட்டில் எடுத்துட்டு திரும்ப ஒரு ப்ளோ மோல்டிங் மிஷின் வச்சு ப்ளோ பண்ணோம்னாக்க பர்ஃபெக்டா வந்துடும். செகண்ட் கேப்பை மட்டும் மாத்தி போட்டா புது பாட்டில் நினைச்சுப்பீங்க, ஆக்சுவலா புது பாட்டில் கிடையாது, டேப் வாட்டர் பிடிச்சி ஒரு கேப் மட்டும் மாத்தி உங்களுக்கு குத்துட்டு இருப்பாங்க. இதுலேருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னாக்க, பாட்டிலுக்குள்ள கேப்பை நசுக்கி உள்ளார போட்டுருங்க, ஆட்டோமேட்டிக்கா பாட்டில் கேப் எடுக்க முடியாது. சோ பாட்டில உடைச்சுதான் ஆகணும், ரீசைக்ளிங் கொண்டு போகணும். இது அறமற்ற செயல். செகண்ட், அல்சைமர் வர்றதுக்கு மகா முக்கிய காரணம் பாத்தீங்கன்னாக்க அலுமினியத்தை சமைக்கிறது. ஆனா எத்தனை பேர் நம்ம ஃபாலோ பண்றோம் அலுமினியத்தை சமைக்காதீங்கன்னு, நானும் கரடே கத்துறேன். ஆனா எத்தனை பேர் பண்ணு, இன்க்ளூடிங் மை வைஃப், என் ஒய்ஃபும் கேட்கறது கிடையாது. ஏன்னா அலுமினியம் ஈஸியா இருக்கு, அந்த ஹீட் டிஸ்போஷன் அதிகம். அந்த காலத்துல ஒரு ஒரு அந்த இதெல்லாம் கேளுங்க, அதாவது விஷயங்கள் தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்க தப்படியாது, கிளாரிஃபை பண்ணிக்கங்க. நான் சொல்றது தப்பா இருந்தா தாராளமா என்ன கூப்பிடுங்க, உங்க வீட்டுக்கே வந்து நான் திட்டு வாங்கிட்டு போறேன். அல்சைமர் வர்றதுக்கு காரணம் அந்த காலத்துல வந்து எங்க அலுமினியம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம வந்து பிரிட்டிஷ் பீரியட்ல என்ன பண்ணாக்க, மக்களை வந்து கைதி, அதாவது சுதந்திர போராட்ட வீரர்கள் வந்து ஜெயில அடைஞ்சதுக்கு அப்புறம் அவங்களோட வீரியத்தை குறைக்கணும், அதாவது அவங்களோட பலத்தை குறைக்கணும் அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னாக்க, அலுமினிய தட்ட சாப்பாடு, அலுமினிய தட்ட சமைக்கிறது, அப்படி பண்ணணும்னாக்கா அவங்க பலம் குறையும். இதுதான் அல்சைமர் வரதுக்கு காரணம். இப்ப நீங்க சுதந்திர போராட்ட தீவிர நிறைய பேர் பாத்தீங்கன்னாக்க, ஜெயிலுக்கு போய் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு வந்தாங்கனாக்க அவங்களோட அந்த வீரியம் இருக்காது, காரணம் இதுதான். பட் இது வந்து நம்ம பிளாஸ்டிக்ஸ் வந்து அப்ப என்ன பண்றோம், அலுமினியத்தை யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றோம். ஆனா நீங்க உடனே போய் என்ன பண்ணுவீங்க, பேன் வாங்கணும், ஏதோ விளக்கவே ஈஸியா இருக்கும், பால் ஒட்டாத பாத்திரம் வேணும். பால் ஒட்டாத பாத்திரம் என்ன, அலுமினியத்துல பண்ணி பிடிஎஃப் கோட் பிளாஸ்டிக் கோட் பண்ண ஹார்ட் அண்ட் ரைஸ். ஹார்ட் அண்ட் ரைஸ் என்ன கேள்விப்பட்டிருக்குமா, கேள்விப்பட்டது கிடையாது. ஹார்ட் அண்ட் ரைஸ் இஸ் நத்திங் பட் பிடிஎஃப் கோட்டட் பாலி டெட்ரோ ஃபுளூரோ எத்திலின் கோட்டட் அலுமினியம் பாத்திரம். ஆனா அது ஈஸி அப்படிங்கறது, பால் ஒட்டாது, பால் ஒட்டாது, தோசை சுடுறதுக்கு ஈஸியா வருது. ஒவ்வொரு தோசையோடையும் உள்ளார பிளாஸ்டிக் போயிட்டு இருக்கு, அந்த உள்ளார பிளாஸ்டிக் போகுதுனாக்க நம்ம என்ன பண்றோம், மறந்து தெரியாது, இது வந்து வேணும்டே பண்றது கிடையாது, தெரிஞ்சும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது தான் அறமற்ற செயல், செய்யக்கூடாதவை அப்படின்னு சொல்றது. சிம்பிள் எக்ஸாம்பிள், பேப்பர் கப் எடுத்துங்க, பேப்பர் கப் நினைச்சுன்னா பேப்பர் கப் தண்ணி டெய்லி எல்லா கல்யாணத்துக்கு போனீங்கன்னாக்க பேப்பர் கப் தான், எந்த வீட்டுக்கு போனாலும் பேப்பர் கப், அது ரொம்ப ஈஸி, யூஸ் அண்ட் த்ரோ. எவனாவது பேப்பர்ல வந்து காஃபி ஊத்துனா நிக்கும் சொன்னா நம்புவோமா, நம்ப மட்டும்தான் நம்புறோம். ஏன்னா பேப்பர் காஃபி ஊத்துனா காஃபி பேப்பர்ல நிக்காது, அதுக்குள்ள ஒரு பிளாஸ்டிக் ஷீட் இருக்கு,
அந்த பிளாஸ்டிக் ஷீட் தான் பிரிச்சு பிரிச்சு நீங்களே நீங்க ஒரு பேப்பருக்கு படுத்து பிரிச்சு பாருங்க பிளாஸ்டிக் ஷீட் இருக்கா இல்லையான்னு தெரியும். இருக்கு பிளாஸ்டிக் எல்லாமே எப்படி ஹோல்ட் பண்ணும், ஒவ்வொரு தடையும் 25,000 மைக்ரோ பிளாஸ்டிக்ஸ் உங்க உடம்புக்குள்ள போகுது, விச் கேனாட் பி கியூர்ட், விச் கேனாட் பி டைஜஸ்டட். அது வந்து செரிமானம் ஆகாது, அது போய் உங்களை இடத்தை எங்க எங்க வேணாலும் அடைக்கிற சான்சஸ் இருக்கு. நம்ம கல்யாணத்துல போனோம்னாக்க பேப்பர் கப்படம் போடக்கூடாது, அப்படி போட்டாங்கன்னாக்க நான் காப்பி குடிக்க கிடையாது. ஆனா அதுமே நம்ம எடுத்தோம்னு வச்சுங்க எல்லாருமே மாறலாம், மனா எடுக்கிறது வந்து ஆனா பரவாயில்ல. சொல்ல நம்ம சிவராமன் சொல்ற மாதிரி பரோட்டா சாப்பிட்டா ஒன்னும் ஆகாது. நம்ம என்ன நம்மளே நம்மளுக்கு அறமட்ட செயல்களை நம்மளே பண்ணிக்கிட்டு நம்ம ப்ராப்ளம் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த அந்த நம்ம குழு கார்குளம் சிகரத்தை நோக்கி அப்படின்றதுக்கு வந்து முதல்ல என்ன பண்ணுங்கனாக்க, நிறைய கீதாக்கா அன்னைக்கு பேசிட்டு இருந்தாங்க, டாக்டர் அசோகன் வந்து வெத்தப்பட்டாங்க. இது என்ன அப்படின்னாக்க, ஒரு நல்ல மீட்டிங், இது எவ்ரி ஃபேமிலி மஸ்ட் அட்டன்ட் அப்படிங்கிறது ஒரு ரெகுலராக மாக்கிக்கலாம். ஏன் வேற என்ன கிளிக்க போறோம், பிக் பாஸ் பார்க்க போறோமா, இல்ல வி ஆர் கோயிங் டு சீ சம் சீரியல். ஒவ்வொரு இல்லத்தரசிகளும் முடியாது சனிக்கிழமை 6-7 நம்ம வீட்டுல எல்லாரும் இந்த கார்களும் சேரத்தை நோக்கி பார்க்க போறோம் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணுவங்க, நீங்க தான் டிசைடிங் ஃபேக்டர் உங்க ஃபேமிலி, உங்க ஃபேமிலியில உங்க வீட்டுல. அப்ப நீங்க ஏன் சொல்லக்கூடாது, உங்க பையனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் சொல்லலாமே. ஆனா சொல்ல ஆரம்பிச்சீங்கன்னா என்ன, எவ்ரி ஒன் வில் கம் நம்ம சொல்ற விஷயம் கத்துக்கலாம். கத்துக்கிறப்ப செக் பண்ணுவாங்க. இப்ப பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் இப்ப எனக்கு தான் பேரன்ட் இருக்கான், நான் எது சொன்னாலும் அவன் எடுத்துக்க மாட்டான். அவன் என்ன பண்ணும், அவனே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு தாத்தா வாட் இ டோல்ட் இஸ் ரைட் இருப்பான், வாட் இ டோல்ட் இஸ் ராங், யூ டோன்ட் நோ எனிதிங் அப்படிமா. அவனுக்கு எல்லாம் தெரியும் உனக்கு. பட் இதுக்காக சொல்ல வரணும், அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். பட் சொல்ல வேண்டியது நம்ம கடமை, அது சொல்ல வேண்டியது நம்ம கடமை அப்படிங்கறது வந்து கார்குளம் சிகரத்தை நோக்கிக்கு வந்து கீதாக்கா எதிர்பார்க்கிற சப்போர்ட் நம்ம கார்குளத்திலிருந்து இல்லை. அது ஏன் இல்லை அப்படின்னாக்க, எல்லாரும் டைம் பாஸ்க்கு வர்றதுக்கு இது ஒரு ரெகுலர். நம்ம கிறிஸ்டின்ல வந்து ஃப்ரைடே மண்டே சண்டே சர்ச்சுக்கு போகலன்னாக்க பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. அந்த ஃபாதர் ரிப்போர்ட் கொடுக்கலன்னாக்க அடுத்து போய் புணெடுக்க முடியாது. கிறிஸ்டின் அதுமாரி, முஸ்லீம் அதுமாரி. ஆனா நம்ம இதுல மட்டும் என்ன வேணாலும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம், யார் பத்தியும் கவலை கிடையாது அப்படிங்கிறது முதல்ல சமுதாய நோக்கம் இருக்கணும். அடுத்தது வந்து நம்ம குலம், நம்ம வந்து நம்ம இந்தியாவை திருத்தணும் அவசியம் கிடையாது. நம்ம கார்குலம் நம்ம ரெகுலரா இருக்கும் அப்படின்னாக்க, கார்குலம் நல்லபடியா போச்சுனாக்க நம்ம இருக்க நிலம் நல்லபடியா இருக்கும். அடுத்தது திங்க் பண்ணுங்க, அறம்பத்தி பேர் சின்ன எக்ஸாம்பிள் நடந்திருக்கு, குரூப்ல இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த அறம் பத்தி நான் அதிகமா பேசுனதுனால என்ன முதலியார் சங்கத்திலிருந்து கூட்டு பேசினாங்க. நான் அதான் அப்ப முதலியார் சங்கத்திலிருந்து போய் கூட்டு பேசுறேன். குமார் வந்து முதலியார் பையனும் பொண்ணியும் அவன் ஃபேமிலிக்குள்ள எடுக்கப்படுறாரு, அதனாலதான் முதலியார் போய் பேசுற அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக இல்ல, எதுக்காக சொல்றேன்னா, அறம் பற்றி எல்லாரும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ஆனா நம்ம சமுதாயம் மட்டும் அதை பத்தி தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்கும், அதை ஃபாலோ பண்ணவும் இருக்கும். அதாவது செய்தே ஆக வேண்டிய வை ஒன்று இருக்கு இல்லையா, செய்தே ஆக வேண்டிய வகையில் என்ன சொல்றோம் அப்படின்னாக்க, கோயிலுக்கு போகணும், இறை நம்பிக்கை இருக்க வேண்டும், மூணாவது வந்து மாமிசம் சாப்பிடக்கூடாது. செத்த பாடி, இந்த செத்த உடம்ப சாப்பிடுறது வந்து யார் சாப்பிடுவா, அதுக்கு ஒன்னு நீ வந்து செட்டியாரா பிறந்திருக்கலாம், நாடாரா பிறந்திருக்கலாம், வேற ஏதாவது கம்யூனிட்டியில பிறந்திருக்கலாம்ல, எதுக்கு ஒன்னு வந்து கார்குளத்துல வார்காத்தரை படைச்சிருக்காங்க ஆண்டம் அப்படின்னாக்க, தெர் இஸ் சம் மீனிங் டு தட். அது பண்றது கிடையாது, ஆனா வி டேக் இட் அ கிராண்டட். எங்க பாட்டியெல்லாம் வந்து நான் சின்ன வயசுல முட்டை சாப்பிட்டுருக்கேன், என் பாட்டி வந்து என்ன வந்து முட்டை சாப்பிட்டேன் அப்படின்னு சொன்னா குளிச்சுட்டு கொலையால வாமாங்க, கொலையால வந்து குளிச்சுட்டு தான் உள்ளார வரணும்பாங்க. அப்ப அப்ப பாட்டி சொன்னதுலாம் இப்ப கேட்டப்ப சொன்னாங்க, அது ஒரு உயிர், அந்த உயிரை கொல்லக்கூடாது, முட்டை தானே பாட்டி அப்படின்னா, முட்டைன்னா அதுக்குள்ள அது குஞ்சு பொறிச்சா அது ஒரு கோழி, அது கோழியை வந்து கொண்டு நீ தான் உடம்பு வளர்க்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னாங்க. நான் இப்ப காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன், அப்ப அதுல இருந்து விட்டேன் மட்டும் சாப்பிடாத. சோ எதுக்காக சொல்ல வரேன்னாக்க, இது வந்து இந்த பாட்டிங்கிறது ஹியூஜ் இம்பாக்டிங் ஃபேக்டர். நிறைய பேருக்கு தெரியும், நிறைய பேருக்கு தெரியாது. பட் அந்த பாட்டிங்கிறவங்களும் அம்மாங்கிறவங்களும் ஒரு பையனுக்கும் பொண்ணுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டிங் ஃபேக்டர். சோ நீங்க சொன்னீங்கன்னாக்க உங்க பேரன் கேட்பான், உங்க பேத்தி கேட்பான், உங்க மகன் கேட்பான், உங்க மகள் கேட்பான், ஆனா நீங்க யாரும் சொல்றது இல்லை. இது நான் ஒரு அக்யூஸ், ஒரு குற்றமாக உங்க மேல அத்தனை பேர் மேலே சாப்பாடு தருது. ரெண்டாவது வந்து செய்தே ஆக வேண்டியவை அப்படிங்கறதுல வந்து இந்த மாரி மீட்டிங், இந்த காருக்குள்ள அறம் அப்படிங்கிறது, காருக்குள்ள சிகரத்தை நோக்கிங்கிற ஒரு ப்ரோக்ராம் இது போடுறதுனால
நம்ம எல்லாருமே வந்தே ஆகணும்னு பண்ணும் கம்பல் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னாக்க எல்லாரும் ஒரு கெட்டுக்குது, எல்லாரும் ஒரு பேச முடியும், யாரும் பேச முடியும். இப்ப எதுவுமே நல்ல விஷயம் கிடையாது. எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் மார்னிங், குட் ஈவினிங், இல்லைன்னா குட் நைட்டு, இல்லைன்னா அங்க எவனோ பண்ண, இங்க எவனோ பண்ண, அது பண்ண, எல்லாத்தையும் போட்டுட்டு இருக்கோம். ஏன் இது ஃபார்வர்ட் பண்ணி லைக் பண்றதுல என்ன யூஸ்? நம்ம ஏதோ ஃபாலோ பண்ணுங்க, பண்ணுவோம். பண்ணலையா, ஃபாலோ பண்ணல அப்படின்னாக்க யூ டோன்ட் கிளைம் தட் யூ ஹவ் டன் சம்திங். ஃபார்வர்ட் பண்றதுனால ஒரு பெரிய சமூக சேவை எதுவும் பண்ணல. இதோ இந்த பையன் பாருங்க, இந்த பையன் நாய்க்கு பட்டை போட்டான்ல, பட்டை போகணும்னு நினைக்கலையே, வயசானவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சு கம்பெனி ஆரம்பிச்சிருக்கான்ல, அவன் சும்மா உடனே சொல்லியே. சோ இவங்க எல்லாம் இந்த பையனா என்ன வயசு, இந்த பையன் டீப் பண்ணப்போ 14 வயசு, இன்னைக்கு 24 வயசு. 24 வயசு இருந்தாலும் அந்த 24 லட்சம் கோடி கம்பெனியோட எம்டி தோல் மேல கை போட்டு நிக்கிறான், சம்பந்தமே இல்லாத பையன். அந்த அளவுக்கு அவன் ஹார்ட் தொட்டிருக்கலாம், இல்லன்னா அவட அலோவ் பண்ண வர அவன. இது மாதிரி நம்ம ஏன் நம்ம பசங்களை வளர்க்கக்கூடாது, நம்ம பேரனை வளர்க்கக்கூடாது, நம்ம பேத்தி வளர்க்கக்கூடாது, நம்ம பையனை வளர்க்கக்கூடாது, நம்ம பொண்ணை வளர்க்கக்கூடாது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்க அத்தனை அனைத்து மகளிரும் மேஜர் ரெஸ்பான்சிபிலிட்டி மகளிர். அப்ப சொல்றதெல்லாம் பையன் கேட்பான், பொண்ணு கேட்பான்னு சொல்லவே முடியாது. ஆனா அம்மா சொல்றத பையன் கேட்டே ஆகும், பொண்ணு கேட்டே ஆகும். இல்லன்னா சாப்பாடு போடாதீங்க, பண்ணலாமே, தப்பு கிடையாது. ஏன்னா நீங்க எல்லாரும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது தான் நீங்க பண்ற ஒரே தப்பு. தயவு செய்து இணையில இருந்தாவது அட்லீஸ்ட் எல்லாரும் தெரிஞ்சீங்க. உங்களுக்கு தெரியலையா, தெரியாத விஷயத்த எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் கேள்வி இருக்கு, கூல் எப்படி பண்றது, அதெல்லாம் பண்ணுங்க, வேணாம்னு சொல்ல. தட் இஸ் அ பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் யுவர் லைஃப். இதெல்லாம் தெரிஞ்சீங்க, மற்றவங்களை பத்தி விஷயம் தெரிஞ்சீங்க, நிறைய விஷயம் பாருங்க. எங்க கடைசிக்கா பேசுனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ராஜராஜ சோழனை பத்தி பேசுனது வந்து ஜெர்மன்ல இருந்து என் ஃப்ரெண்டு பார்த்துட்டு, என்னோட ஜெர்மன் ஃப்ரெண்டு பேசுறாங்க, அக்காவும் பாக்குறாங்க. இதெல்லாம் நல்ல விஷயங்கள் தெரியணும். நம்ம தமிழர்கள் உலகத்துக்கே பறைசாற்றிய நாகரிகம் கத்துக் கொடுத்தது நம்ம இனம். அறத்தை ஃபாலோ பண்ணது, அறம் வேற எந்த ஒரு கம்யூனிட்டிலையும் எந்த ஒரு தமிழ் இல்லாத மற்ற இடத்துல ஃபாலோ பண்ணாத இடம் தமிழ். அறம்ங்கிறது நம்ம மட்டும்தான் ஃபாலோ பண்ணணும். அதுக்கு அவையர் என்ன சொல்றாங்க, அறம் செய்ய விரும்பு அப்படின்னு ஆத்திச்சூரியே ஆரம்பிக்கிறாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறாரு. இப்ப பாரதியர் என்ன சொல்றது, அறம் செய்து பழகு அப்படிங்கிறாரு. அறம் செய்து பழகு அப்படின்னாக்க அது நம்ம அண்டர் ஸ்டார்ட் டூயிங். முதல்ல ஒவ்வையார் 2 வருஷத்துக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு, விரும்பினாலே போதும் முதல்ல, அடுத்தது ஆட்டோமேட்டிக்கா பண்ண ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறமா அறம் செய்து பழகு அப்படின்னு பாரதியார் சொல்றாரு. பழகு ஆரம்பிச்சிட்டோம்னாக்க நம்ம பொய் சொல்ல மாட்டோம், நம்ம ஏமாத்த மாட்டோம், அடுத்த உயிருக்கு தீங்கி விநியோகிக்க மாட்டோம். அடுத்தவங்க சகோதரனும் பார்ப்போம், சகோதரன் சகோதரிய பார்ப்போம். நம்ம பசங்கள்லாம் இன்னைக்கு நிறைய விஷயம் வருது, எனக்கு அதுல பயமா இருக்கு. பேரனும் பேத்தியோ எந்த பகுதி சமுதாயத்துல வளப்போறாங்க அப்படிங்கிறப்ப அந்த சமுதாயம் மாதிரி முத மாதிரி கிடையாது. 50 வருஷத்துக்கு முன்னாடி 50 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த சமுதாயம் இப்ப கிடையாது. அப்ப மாறிட்டு இருக்கு. அப்ப அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்கள வந்து இன்டெலிஜென்டா மாத்தணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பசங்கள கெட்டு போதை பொருட்கள் எல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கு, கெட்டு போகாம காப்பாற்றணும் நம்ம பொருட்கள். நம்ம குளம், ஏன்னா நம்ம குளம் நம்ம எல்லாம் நம்ம அத்தனை கேட்கிற அத்தனை பேருமே இன்னொரு 20-25 வருஷம் இருக்க மாட்டோம். நம்மளுக்கு இருக்கிற நேரம் ரொம்ப குறைச்ச, இந்த இருக்க குறைச்சலான நேரத்துல நம்ம அத்தனை நம்ம வருங்கால சந்ததிகளை அறம் சார்ந்த சமூகமாக மாற்றுறது மட்டும்தான் நம்ம வேலையா இருக்கணும். அதுக்கு இன்னைக்கு ப்ரோக்ராம வந்து கேளுங்க, ரெக்கார்ட் பண்ணது திரும்பி அனுப்புறேன் எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அனுப்புங்க, கேளுங்க, பேட்டு அதுபடி நடங்க. அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். கற்க கசடற கற்றவை கற்ற பின் நிற்க அதற்கு தக, அதுதான் அந்த திருவள்ளுவர் சொன்னது. நிற்க அதற்கு தக அப்படின்னாக்க அறம் பற்றி கேள்விப்பட்டோம், அறம் பற்றி பார்த்தோம், அறம் பற்றி கேட்டோம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கிட்டீங்க. அதை பத்தி நிறைய படிங்க, நிறைய யூடியூப் வீடியோ என்னோட வீடியோவே இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு, அதை பாருங்க, அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு எப்படி நடங்க. அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். நிற்க அதற்கு தக அப்படின்னு சொல்றாருல்ல திருவள்ளுவர், அது பண்ணா நம்ம குளத்தை காப்பாத்த முடியும். தயவுசெய்து கார்குளம் அறம், அடுத்த கார்குள சிகரத்தை நோக்கிங்கிற ப்ரோக்ராம் வந்து அடுத்த வாரமும் அடுத்து எப்ப எந்த வாரம் பண்ணாலுமே 100% டிமாண்ட் இருக்கணும். சார் எனக்கு வந்து 100 பத்த மாட்டேங்க சார், 300 வேணும்னு சொல்லுங்க. 300 வேணுங்கிறதுக்கு அதுக்கு நீங்க நாங்க தரோம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்க நம்பர் 24 பேர், 100 பேர் வாங்க, 100ல இருந்து 100 300 வாங்க, அதெல்லாம் பணம் வருது. நான் ஆல்ரெடி நாங்க எல்லாம் பணம் செலவு பண்றதுக்கு நாங்க ரெடியா இருக்கோம். அட்டெண்டன்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுங்க. அது இன்னைக்கு 6 to 7:30 சனிக்கிழமை தோறும் 6 மணி வயசுல
இது அட்டன் பண்ணி ஆகணும் அவ்வளவு கம்பல்சன் கொண்டாடலமே, அதையும் கொண்டாட மாட்டேங்கிறீங்க. இதுக்கு காரணம் பசங்களை சொல்ல வேண்டாம், ஹஸ்பண்டை சொல்ல வேண்டாம், பொண்ணுங்களை சொல்ல வேண்டாம், பேரம் பேச்சு சொல்ல வேண்டாம். உங்க ரெஸ்பான்சிபிலிட்டி, நீங்க லேடிஸ், நீங்க டிசைட் பண்ணீங்கன்னாக்க இட் வில் ஹேப்பன். ஸோ நான் ஒரு 45 நிமிஷம் பேசிட்டேன். இனி இதுல பாத்தீங்கன்னாக்க கசி முடிக்கிறது நாராயணமூர்த்தி. நாராயணமூர்த்திங்கிறது உங்களுக்கு தெரியும், இன்ஃபோசிஸோட சேர்மன், உழைப்பாய் உயர்ந்து பெரிய மனிதர் அவர். அவரு வந்து ரத்தன் டாடாவுக்கு லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்க போறாரு. லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு கொடுக்க போறது நாராயணமூர்த்தி, வாங்குறவர் ரத்தன் டாடா. ஆனா ரத்தன் டாடா காலில் விழுந்து கும்புறாரு. இது ஸ்டேஜ்ல அந்த அளவுக்கு ரத்தன் டாடா இருந்திருக்காரு. இல்லட்டுனாக்க இவரும் பெரிய பணக்காரர், இவரும் சுமாரான இருக்காரு, இவரும் பெரிய பணக்காரர். இவர் லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அவார்டு அவர் கொடுக்கணும்னு இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் கொடுக்க போன இடத்த காலத்துட்டு கும்புறாரு. அப்படின்னாக்க ரத்தன் டாடா எந்த அளவுக்கு தெரிஞ்சுங்க, இது வாழ்ந்தா இவரை மாதிரி வாழணும். இன்னிலேருந்து மாறுவோம், அட்லீஸ்ட் வாழ்வில் இந்த அளவுக்கு போகிறது கஷ்டம், நம்மளால முடியாது. பட் அட்லீஸ்ட் ஒரு 0.01% ஆகுது நம்ம ரத்தன் டாடா லைஃப்ல இருந்து தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த விஷயம் நிறைய பேசணும்னாக்க அடுத்த ஒரு டீட்டெயில் ப்ரோக்ராம் பண்ணணும் சொல்லுங்க. ஐ கேன் டாக் அபவுட் ரத்தன் டாடா ஜி, ஐ கேன் டாக் அபவுட் அறம், ஐ கேன் டாக் அபவுட் எனி திங் ரிலேட்டட் டு சோசியல் ஸ்கில்ஸ், எப்படி பண்ணணும் லைஃப்ல, எப்படி பண்ணுக்கணும் அப்படின்றத ரெடி. ஆனா வர்றது கிடையாது. அது காரணம் அது மிகவாரிய குற்றங்கள் சாட்டுறது வந்து மகளிர், அம்மாக்கள் அண்ட் பாட்டிகள் மட்டும்தான். அவங்க ரெண்டு பேரும் நினைச்சா மட்டும்தான் நடக்கும். அப்பா சொன்னாலும் ஆட்டா சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பசங்க. அதனாலதான் நான் சொல்றேன், தயவுசெய்து நமது குலம் காக்க நீங்க அனைவரும் கார்களும் சிகரம் அங்கிற போகிறாம அட்டன் பண்ணுங்க. கார்களும் சிகரத்துல சொல்ற விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணுங்க, அதை எல்லாருக்கும் பரப்புங்க. அதுதான் மோர் இம்பார்ட்டன்ட். நன்றி, வணக்கம். என்ன நடந்ததுனே தெரியாம அப்படி ஊன்றி போயிட்டோம். ரொம்ப உங்களை பத்தி நீங்க அதை வந்து கண்டிப்பா எல்லாரும் அதை கேட்கணும், ரீச் ஆகணும். அதுல வந்து நம்ம வந்து அந்த அளவுக்கு அந்த அறத்தை நீங்க சொல்ற மாதிரி வளர்க்கணும். ரொம்ப நல்லா சொல்லியிருக்கீங்க. இந்த மாற்றங்கள் வரும் நினைச்சு நம்ம பண்ணிக்கிட்டே இருந்தா கண்டிப்பா நம்ம எதிர்பார்க்கிற இந்த மாற்றங்கள் வந்து அதுக்குதான் இந்த ஒரு நிகழ்ச்சி நம்ம நடத்துறோம். பூதரத்தங்க பறக்க பறப்புங்கிற மாதிரி நம்ம மாட்டு ஊதிட்டே இருக்கோம். நீங்க சொல்றது வந்து 100% அந்த பாட்டிங்க சொல்லணும்ங்கிறது வந்து உண்மை. நான் குழந்தைங்க இப்ப கேட்காது, ஆனா என் பேர கேட்காது, ஆனா நான் சொல்றது சொல்லிட்டே இருப்பேன். உட்காரு, காலை மடக்கி உட்கார்ந்து சாப்பிடு, கீழதான் உட்கார்ந்து சாப்பிடு அப்படின்னு வந்து என்னென்ன சொல்லணுமா பொட்டு வயிறு பின்னாடி போடு அப்படின்னு நம்ம சொல்லிட்டேதான் இருக்கணும். அவங்க வச்சு விடுறது அந்த இடத்துக்குள்ள கல்ச்சர் அப்படியே இருந்தாலும் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தா ஒரு காலத்துல அவங்க மைண்ட் அதுல ஸ்கோர் ஆயிடுவோம். ஒரு காலத்துல அது கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க சொல்றது வந்து 100% உண்மை. இது எல்லாருமே வந்து சொல்லி சொல்லி ஃபாலோ பண்ணணும். ரொம்ப நன்றி. ரொம்ப வந்து அக்கம் தாத்தாவோட நம்ம குடத்தி எடுத்து வச்சு அருமையா ஒரு கலவையான மாலை வந்து தொடுத்தீங்க. நல்லா அருமையா இருக்கு. உங்களுக்குதான் நன்றி சொல்லணுக்கா, ஏன்னா நீங்க எனக்கு பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க. இந்த நிகழ்ச்சியை வந்து செய்யலாம்னு சொன்னது வந்து அலமேலுங்கிற ஒரு வாலண்டியர். அவங்க அவரை தவறிட்டாருன்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே நம்ம இவங்களை மாரி இருக்கவங்களெல்லாம் நம்ம மக்களுக்கு வந்து ரீச் பண்ண வைக்கணும், அவங்கள பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி அப்புறம் மணிகண்டன் கம்மி இம்மிடியா அவங்கள கேட்டு நாங்க பண்ணிட்டாங்க. வந்து அவங்க இனிஷியேட் எடுத்தது வந்து அலமேல். அவங்கதான் இதை ஃபர்ஸ்டே சொன்னாங்க என்ன மாதிரி செய்யணும் அப்படின்னு. அந்த ரொம்ப நீங்க வந்து அதை சிறப்பா எடுத்து சொன்னீங்க. அப்படி விலாவரியா சொன்னும் போது அந்த வேர்ட்ஸ் அந்த கார் வந்து அப்படின்னு சொல்லி அந்த கார் சொன்னாரா வேர்டு வந்து எல்லாருக்கும் வந்து போனது வந்து சரியா ஹைலைட் ஷைன் ஆகல அப்படிங்கிறது. இப்போ நம்ம பேசுற வார்த்தைகளும் எழுதுற ஒரு எழுத்துக்கும் எவ்வளவு வேல்யூ இருக்குங்கறத வந்து அந்த இடத்துல நீங்க ரொம்ப புரியுற மாதிரி சொன்னீங்க. அவரும் வந்து அதை பத்தி சொல்லிட்டதா நான் படிக்கல, நான் கேள்விப்பட்டிருக்கேன். அந்த வேர்டுனால நான் வந்து அந்த கார் வந்து நானோ கார் வந்து நல்லா வந்து வரல அப்படின்னு சொன்னாரு அப்படின்ட்டு. நம்ம எதை கவனம் இருக்கணும்
அப்படிங்கறதெல்லாம் வந்து நீங்களும் சொல்லிருக்கீங்க, அவங்க மூலியமாவும் நம்ம ரொம்ப தெரிஞ்சுக்கோம். நன்றி மேடம் அவர்களுக்கும், கலையரசி மேடம் ரொம்ப நன்றி. நன்றி, சொல்லுங்க மேடம். வேற ஏதாவது வணக்கம் சார். வணக்கம் சார், ரொம்ப அருமையா பேசுறீங்க. ரத்தன் டாடாவோட அறத்தை சொல்லி எக்ஸாம்பிளா சொல்லி நம்மளோட அறம் வந்து உண்மையாவே நம்ம வந்து கார்காத்தாருக்கு அறம்ங்கிறது ஒரு பெரிய அடக்கலம். அது வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிட்டு இருக்கு, அது குறைய கூடாது, இன்னும் பெருசா வளரணும், நம்ம வளர்க்கணும் அப்படிங்கறது ரொம்ப அருமையா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பு, ரொம்ப அருமையா இருந்தது. அதுக்கு ஒரு விஷயமா நான் இப்போ இதுல ஒண்ணு சொல்ல விரும்புறேன், பதிவிட விரும்புறேன். நம்ம அந்த பயணத்தை நோக்கிதான் நம்ம செஞ்சிட்டு இருக்கோம் அப்படிங்கறதுக்காக ஒரு சான்று. நாங்க மகளிர்கள் அனைவரும் சேர்ந்து நாங்க அறம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். நிறைய ஊர்ல இருக்க கார்காத்தார் மகளிர் அத்தனை பேரும் சேர்ந்து அவங்களால முடிஞ்ச ஒரு அமௌண்ட்டை போட்டு 6 மாசத்துக்கு 1 ரூபா அதை கலெக்ட் பண்ணி வருஷத்துல 2 டேர்மா கலெக்ட் பண்ணி அது மூலமா நிறைய சர்வீஸுக்கு பண்ணிட்டு இருக்கோம். ஒரு 4-5 ப்ராஜெக்ட் முடிச்சிட்டோம், இன்னும் கண்டினியூ ஆயிட்டு இருக்கு. சோ அறம் தொடர்ந்துட்டு இருக்கு, நாங்க தொடரும் போது எங்களோட சந்ததிகளும் தொடரும் அப்படிங்கிற நம்பிக்கையோட தொடர்ந்துட்டு இருக்கு. அது அதை உங்க பகுதியும் ஆசைப்படுறேன். நன்றி சிவரஞ்சனி மேடம், தேங்க்யூ. சேவை குழுன்னு ஒண்ணு வச்சிருக்கோம், அதுல போய் எல்லாரும் பண்றப்ப ரீசெண்டா ஒரு கிராமத்துல போய் ஏழை குழந்தைங்களுக்கு வந்து தீபாவளிக்கு முன்னாடி ட்ரெஸ் கொடுத்தோம். ஊருக்கு மகளிர் மேம்பாட்டுக்காக தையல் மிஷின் வாங்கி கொடுத்தோம். அதுக்கு முன்னாடி தாளவாடிங்கிற ஒரு கிராமம், குக்கிராமம், அது வந்து மேல இதுல இருக்கு மலைவாசிகள், அவங்களுக்காக ஸ்ட்ரெச்சர் வாங்கி கொடுத்தோம். சோ அதே போல இன்னும் ஒரு 2-3 ஆன்மீக படிப்புக்காக வாங்கி கொடுக்கறது எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து காசங்க மகளிர் அனைவரும் சேர்ந்து சேவை மையம் அப்படின்னு வச்சு பண்ணிட்டு இருக்கோம். இதுல யாரோட பேரும் தனிப்பட்டது கிடையாது, எல்லாரும் சேர்ந்து ஒன்னா செஞ்சிட்டு இருக்கோம். அறம் வளர்ந்துருக்கு. நன்றி, நன்றி மேடம். வனஜாக்கா இருக்காங்க, டாக்டர் அஸ்வந்த் இருக்காங்க. வனஜாக்கா மாநில துணை தலைவர் அக்கா, நீங்க ஏதாவது சொல்லாமே, நீங்க ஏதாவது அறத்தை பண்ண. ஏன் இது வந்து இவங்க சிவரஞ்சனி மேடம் சொல்றது, கிருஷ்ணவேணி மேடம் சொல்றது வந்து அவங்க ஒரு சின்ன குரூப் பண்றது, கார்காதா சங்கம் எடுத்துட்டு தமிழ்நாடு முழுக்க பண்ணலாம், இது நல்ல விஷயங்க, ஏன் பண்ணக்கூடாது? இல்ல நம்ம வனஜகா இருக்காங்க, நாங்க எல்லாருமே சேர்ந்த மெம்பர். நான் கலையரசி, கீதா, சிவரஞ்சனி, நிறைய பேர் இருக்கோம் அந்த குரூப்ல. அக்கா நீங்க முடிவு பண்ணீங்கனாக்க கார்காத்தா சங்கம் துரோ தமிழ்நாடு பண்ணியே ஆகணும், முடிவு பண்ணிடலாம். அது எதுக்கு நீங்க சொல்ல வேண்டியதானே? நினைக்கிறீங்களா? அசோக் நீங்க இந்த மாதிரி ஒரு ஒரு நெகட்டிவ் ப்ராஜெக்டும் நாங்க இன்சியேட் பண்ணும் போது சொன்னா அவ்வளவு பேர் வந்து கொடுக்குறாங்க. நடந்துட்டு இருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி இன்னும் நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இந்த டீம் வந்து பண்ணுவாங்க, 20 பேர்ல ஆரம்பிச்சது சார், இப்ப கிட்டத்தட்ட 50 பேர் கான்ட்ரிபியூட் பண்றோம். இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா போக போக தொடரும். பேசணும். அந்த கிராமம் வந்து ஒரு ஆக்சுவலா வந்து இருளர்கள் கிராமம், அவங்ககிட்ட ஒரு டாய்லெட் கிடையாது, எலக்ட்ரிசிட்டி கிடையாது குடிசையில. நானும் கலையரசி இன்னைக்கு காலையில தான் பேசியிருக்கோம், அவங்களுக்கு வந்து டாய்லெட் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்டெப் அதுக்கு போலான்னு இருக்கோம். நாங்க 2 பேர் தான் பேசியிருக்கோம், இன்னும் குழுவில டிஸ்கஸ் பண்ணல. ஆனா நான் வந்து ஒரு டாட்டாவோட பெரிய ஃபேன், நீ இன்னைக்கு பேசுறேன் ஜஸ்ட் இப்பதான் பாத்துட்டு உடனே ஆன் பண்ண. Really, the talk was very nice. Romba nalla irunchupa. Nandrika, nandrika. Kalyasi madam, edho solranu solranga. Solunga madam. Romba nandri. Adha ungala pathi pesuradhukaga arimugam padra oru vaipu. Idhu eduthu paatha evlo varudhu na adha kodi idhu pannirken. Nariya irukkuppa YouTube adhu idhun paathina evlo multi talented endradhu. இன்னைக்கு இதுக்கு அதாவது அன்னைக்கு பார்த்தேன் ஞானவதி அவங்க ஃபங்க்ஷனை பருது அந்த இதுக்கு கெட்டுக்கிறது வந்திருந்தேன். நான் தெரியும் உங்களை பத்தி, இந்த குரூப்ல இருக்கேன், கார்குலாரம் அந்த குரூப்ல இருக்கேன். எல்லாம் இருந்தா கூட நல்ல ஒரு இதுவா தெரிஞ்சுக்கிட்டேன், தெரிஞ்சுக்கிட்டேன். நிறைய செய்தி சர்வீஸ் பண்ணீங்க, வாழ்க வளமுடன். இவங்க சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சர்வீஸ் பாத்தீங்கன்னா அன்னைக்கு அந்த கிராமம் வந்து ரியலாவே ரொம்ப கஷ்டமா இருந்தது. டாய்லெட்ல மேல
புருஷ கூட தரையில நோய்ச்சிட்டு இப்படிலாம் ஜனங்க இருப்பாங்களாங்கிறது அன்னைக்கு போய்தான் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். எங்களால ஆனது ஏதோ ஒரு என்ன சொல்லுவோம் ஆயிரத்துல ஒரு பங்கு ஏதோ செய்யறோமோ அப்படிங்கறது. இந்த தொண்டு நிறைய செய்யணும், அதற்கான ஆயிரத்துல ஒரு பங்கு இல்ல பால் லட்சத்துல ஒரு பங்கு பண்றோம். இந்த அறம் சார்ந்தவர்கள் இவங்களோட ஹெல்ப் நம்ம கேட்டுப்போம் கொஞ்சம் டாய்லெட் கட்டுறதுக்கு. ஆராளமாக நாங்க வரோம். டாக்டர் அசோகன் நீங்க சொல்லுங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. முதல்ல இந்த மாதிரி ஒரு டீம் வச்சு அதுக்கு நீங்க வந்து பேசுனது வந்து ஒரு சிறப்பு அப்ரோச். இவரைய மாத்திரம் கரெக்டா என்ன தேவையோ அது டெலிவரி பண்ணிட்டேன். அடுத்தது இந்த பீப்புள் எல்லாம் வந்து அறம் செய்து பழகி கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் தரேன். நம்பர் ஒன், கடைசியா குற்றச்சாட்டு பண்ணது இவங்களதான் பிள்ளைங்கலாம் அப்பா அம்மா போயிட்டு பாட்டி கேட்டுக்கிட்டா ஒன்னா கேட்பாங்க. அவங்க கேட்டதுங்கிறத நீங்க விட்டுட்டு பிரேர் பண்ற ஆக்சுவலி அவங்க நீங்க வந்து குற்றம் சாட்டிங்க. ஆனாலும் அவங்க செஞ்சுட்டே நாங்க பண்றோம் பண்றோம் நாங்க இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய அறம். நம்ம மேல ஒருத்தர் குற்றம் சாட்டாரு இல்லன்னு மறுக்கிறவங்க ஆரம்பிக்கலாம். கல்யாணம் தெரியாது நான் ஃபுல்லா லைஃப்ல தலையிட்டவங்க அவன் ஏதாவது சொல்லிடுவாங்க பொண்ணு ஏதாவது சொல்லிடுவான்னு சொல்லாம ஆல்ரெடி டீப் லேடிஸ் பண்ணிட்டு இருக்கேன். அடுத்து நம்பர் நம்பர் டூ, இவ்வளவு லேடிஸ்க்கும் ஒத்துமையா கட்டிச்சிங்கா போயிட்டு இருக்காங்க. அது நான் டே ஒன்னு நான் பார்த்து இதனுடைய முதன்மை காரணம் அறம் பழகுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அக்கப்போது விரும்பாமை. சார் இங்க ஃபார் இன்ஃபர்மேஷன் இங்க யாருமே சீரியல் பார்க்க மாட்டாங்க சார் இந்த குரூப்ல இருக்கிறவங்க யார். அதனாலதான் அவங்களால இவ்வளவு சர்வீஸ் பண்ண முடியும். இவ்வளவு மாதிரி அறம் சார்ந்த நிகழ்ச்சிகள் அவங்களால கேட்டு அதை பத்தி பாராட்ட முடியும் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். இதனால வந்து இந்த டீம் வச்சு நம்ம என்டையர் சார்பால பெண்களுக்கு வந்து ஒரு ஒரு எடுத்துக்காட்டாக்கள் நம்ம இவங்களை ஹைலைட் பண்ணி மற்றவங்களை இழுக்கலாம். அதனால வந்து அந்த அளவுக்கு ஒரு ரியல் ரியலி டிசர்விங்கான ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடிய அண்ட் நம்ம கரெக்டான போற பால ஒரு டிஜிட்டல் பெண்மணியாக இருந்திருக்காங்க இருந்துட்டு பாண்டு வந்துருக்காரு. அதனால வந்து என்னாலதான் நானும் இவ்வளவு தூரம் இவங்களோட பயணம் பண்ணிருக்கேன். இவங்க வரும் நம்ம பார்க்கறாங்க நிகழ்ச்சி வந்து தடைப்படாமல் நடக்கும். இந்த ஒரு கூரையின் கீழ் ரெண்டு பெண்கள் வாழ முடியும் ஒரு சீன பழமொழி இருக்கும். நம்ம ஆமா அம்மா அப்படின்னு அம்மா அப்படிலாம் இல்ல எல்லாம் பிரேக் அவுட் பண்ணிட்டு எல்லாரும் இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒன்னாதான் போகணும் அப்படின்னு ஆரம்பிச்சு ஒரு நிஜமா ஒரு ரியல் நல்ல பல்கலைக்கழகமாக இந்த பெண்கள் எல்லாமே எடுத்துருக்காங்க. சின்ன மனஸ்தாபம் மன வருத்தம் இருக்கலாம் அது இல்லைன்னா மனசே கிடையாது. பட் ஸ்டில் இந்த நிகழ்ச்சி எவ்வளவுதான் ஒரு வருஷம் த்ரீ வீக் போகுது அப்படின்னா முழுக்க முழுக்க இவங்களுடைய ஒற்றுமை தான் அதுதான் அரசியலோட அடிப்படை. அதனால இவங்களை நம்பி நீங்க எவ்வளவு பெரிய மெகா ப்ராஜெக்ட் கொடுத்தாலும் செய்வாங்க அப்படின்னு இந்த சார்பா நான் உறுதி சொல்றேன். தேங்க்யூ சோ மச். வெரி குட் வெரி குட். வேற யாராவது நான் மயிலாடுதுறையில இருந்து சாமிநாதன் பேசுறேன். வணக்கம் சொல்லுங்க. வணக்கம் வணக்கம். இது குமாரை பத்தி சொல்லணும்னா இப்ப நான் வடஜாக்கா ரெண்டு பேரும் உள்ள ஊரினுடைய பேரன் தான் இது. மயிலாடுதுறை பக்கத்துல கொத்தங்குடி பேரன் தான் குமாரு. கம்மியாக உரையாடினாரு. இப்ப இந்த சின்ன பசங்களை வந்து பெற்றோர்கள் வந்து கண்டிக்க முடியல. ஏன்னா ஒரு குழந்தைதான் இருக்கு அல்லது ஒன் பிளஸ் ஒண்ணுதான் இருக்கு. அவங்களை கண்டிச்சுட்டு பேசினாக்கா அவங்க ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு ஒரு பயம் இருக்கு பெற்றோர்களுக்கோ அல்லது தாத்தா பாட்டிகளுக்கோ. இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணலாம். அது இப்ப இந்த தமிழ் படிக்கிறது இந்த தமிழ்ல ரொம்ப ஆர்வமா நீங்க குழு நடத்திக்கிட்டு இருக்கிறது ரொம்ப சந்தோஷம் எனக்கு. ஆனா இப்போ பசங்களை தமிழ் படிக்காமலே பிளஸ் டூ வரைக்கும் படிக்க வச்சிடறாங்க. தமிழ் தெரியாமலே அவங்க எல்லாம் வளர்க்குறாங்க. இப்போ அதெல்லாம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு தமிழ் ஆர்வத்தை வந்து எல்லா பசங்களுக்கும் ஏற்படுத்தணும். நம்ம தமிழை வளர்க்கணும் அறத்தை வளர்க்கணும் என்று என்னுடைய விருப்பத்தை தெரிவித்துக்கொண்டு குமாரினுடைய பணியும் அசோகனுடைய பணியும் தொடர வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி வணக்கம். நன்றி நன்றி. தமிழ்நாதன் நீங்க சொல்றது 100% ரைட்டு. இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னோட லைஃப்ல நடந்தது சொல்றேன். நம்ம நம்ம குழுவுல முகம் தெரியாத லாவண்யான்னு ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து என்கிட்ட மார்னிங் கிளாஸ் வரணும் அப்படின்ச்சு. நான் வந்து மார்னிங் கிளாஸ் நம்ம கம்யூனிட்டிக்காக நடத்திருக்கேன். மார்னிங் கிளாஸ்னா என் கிளாஸஸ் எல்லாம் டிஃபரெண்ட். மார்னிங் 3:30 ஆரம்பிச்சு 5:30 முடிஞ்சிடும். 3:30 ஆரம்பிச்சு 5:30 ஃப்ரீயா பண்ணுவேன். நான் வந்து 17 என்ன இருக்கும் அந்த ப்ரோக்ராம். சில பேர் 7 சில பேர் 10 இருந்திருப்பாங்க. இந்த லாவண்யான்னு ஒரு பொண்ணு வந்து ஃபுல்லா அட்டம் பண்ணிச்சு. கம்ப்ளீட்டா அட்டம் பண்ணதுக்கு அப்புறமா அது என்ன சொன்ன அப்போ ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து வீடியோ எல்லாம் பாக்குறேன் அந்த லாவண்யங்கிற பொண்ணு.
பண்ணதுக்கு அப்புறம் பொட்டே ரொம்ப சின்னதாக வச்சிருக்கேன். நான் சொன்ன ஏமா பொட்டு சின்னதாக வச்சிருக்காருன்னு. இல்லை சார் பொட்டு வச்சிருக்கேன் சார். நான் அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியல பொட்டு வச்சிருக்கிறது. அப்புறம் பொட்டு வைக்கிறதான இம்பார்ட்டன்ஸ் சொன்னதுக்கு அப்புறமா நம்ப மாட்டீங்க, நான் ஐக்கியனா சார் நீங்க அடுத்த கொத்தனுக்கு வரப்ப உங்களுக்கு காமிக்கிறேன். அந்த பொண்ணு போட்டோ வச்சு எனக்கு திரும்பி அனுப்பிச்சு சார் இது போதுமா சார் அப்படின்னா, அவங்க அம்மா நீங்க என்ன சொன்னீங்க சார், இவ வந்து இன்னும் இத்தனை வருஷமா கூட்டாம எதுவும் பண்ண மாட்டா, இப்ப வந்து எல்லா வேலையும் செய்ய ஆரம்பிக்கிறா, எதாச்சும் செய்யறா, பொட்டு வச்சுக்கிறா, தலையை பின்றா அப்படி அப்படின்னாங்க. இது நம்ம இப்படி வாழணும்னு ஒரு முறை இருக்குங்கறத அவங்க தெரிஞ்சிச்சுன்னு வச்சுங்களேன், அதை ஃபாலோ பண்ணுவோங்கிறது என்னோட தாழ்மையான கருத்துன்னு. நீங்க சொல்ற மாதிரி தமிழ் படிக்கல அப்படிங்கறது எனக்குமே தஞ்சாவூர் தமிழ் அப்படின்னு சொன்னாலுமே எனக்கு தமிழ் பேசணும், தமிழ்ல பேசணும் அப்படின்னு என்னை மண்டையில அடிச்சு சொன்னவர் வந்து அசோகன் சார் தான். அவரு சொல்லாம இருந்த வரைக்கும் நான் இங்கிலீஷ் நிறைய பேசிருக்கேன், அதனால தமிழ்ல பேசணும்னு சொன்னது வந்து அசோகன். என்னோட ப்ரோக்ராம் எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும், எட்வர்ட் டிபனோ, எட்வர்ட் டிபனோன்னு ஒரு மனோவியல் பெரிய ஆள் உலகத்துல. அடுத்தது வந்து பீட்டர் டக்கர் மார்க்கெட்டிங்ல பெரிய ஆளு. அடுத்து எடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாரையுமே திருவள்ளுவர் காலு கீழே போட்டிருப்பேன், அதுதான் என்னோட ப்ரோக்ராம் பண்ணிருப்பேன். அந்த அளவுக்கு திருவள்ளுவர் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அசோகன் மூலமாக நான் ரொம்ப லேட்டா தான் படிச்சேன். நான் எல்லாம் திருக்குறள் எல்லாம் வந்து இந்த ரெண்டு மார்க்காக படிச்ச ஆள், அதனால திருக்குறள் எல்லாம் தெரியாது. திருக்குறள் எல்லாம் எக்ஸாமுக்காக நாலு நாலு மார்க் வந்துடும், அதுக்கு நாலு மார்க்கு இந்த அஞ்சு குரல் மனப்பாடம் பண்றேன், அர்த்தமே புரியாம படிச்சேன். பட் அர்த்தம் புரிஞ்சு படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்ம காலம் குறைச்சலா இருக்கு. என்னன்னா இன்னொரு பதினஞ்சு வருஷமோ இருபது வருஷமோ தான் இருக்க போறோம், பட் நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. அதனால நீங்க சொல்றது அவசியம் தெரியணும். ஆனா தமிழ் படிக்கணும்னா சொல்லாம நீங்க நேற்று எக்ஸாம்பிள் சொன்னல, என்னோட வந்து ஒரு முஸ்லீம் நண்பர் சகோதரர்னே சொல்லாம வர, அவர் பையனை வந்து குரான் படிக்கிறதுக்காக மெட்ராஸ்ல ஒரு மாசம் உட்கார வச்சிருக்காரு. டென்த் வரைக்கும் குரான் படிக்கல, டென்த் இந்த லீவ் இருக்கு, அந்த லீவ்ல ஒன் மந்த் தங்கி குரான் படிச்சாகணும்னு சொல்லி படிக்கிறாங்க. ஏன் நம்ம சொல்லிக் கொடுக்கறது கிடையாது நம்ம ஃபேமிலி இல்ல. இப்ப நான் வந்து இப்ப கார்வில் அறம்னு போட்டிருக்கேன், ஒரு புக்கு ரிலீஸ் பண்ணிருக்கேன், என் பேரனுக்கு பண்ணிருக்கேன், ஆத்திச்சூடி பண்ணிருக்கேன், திருக்குறள் எடுத்து சொல்லியிருக்கேன். இதெல்லாம் நம்மளே ரெடி பண்ணி கொடுத்துக்கிறோம். எதுக்காக பசங்களுக்கு புரியற மாதிரி சொல்லணும் தான். சொன்ன பிடிச்சிங்க ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் புரியும். அந்த இன்னைக்கு இருக்க பசங்க நம்மள மடங்கு ஆயிரம் மடங்கு திறமையானார்கள். அந்த திறமையை வந்து வழிப்படுத்தி நெறிப்படுத்துறது மட்டும்தான் நம்ம வேலை. அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சது நம்மளுக்கு ஒரு பசங்க கூட தெரியாது, அதுதான் உண்மை, அது ஒத்துக்கணும். நன்றி சுவாமிநாதன், நன்றி. வேற ஏதாவது சொல்லணும்னு சொல்லுங்க மேடம். இன்னொரு செய்தி சொல்ல குழு உறுப்பினர்களுக்கு, என் தம்பியும் குமாரும் பட்டர்ஃபிளை கம்பெனில ஒர்க் பண்ணாங்க. அந்த பட்டர்ஃபிளை கம்பெனி வந்து ஒரு அறத்தை மீறி ஒரு செயல் செஞ்சாரு. அவர் வந்து செய்யறது வந்து என் தம்பி டாட்டா டாக்கோன்னு குமாரு கம்பெனி உள்ள, அதுல வந்து ரெண்டு பேருமே ராஜினாமா பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி அறத்துக்கு புறம்பா அந்த கம்பெனி செயல்படுது அப்படின்னு என்னுடைய தம்பியும் குமாரும் சேர்த்து அந்த பதவியை விட்டு விலகினாங்க. அதனால குமாருக்கு ஒரு அறத்துல அந்த பதவி காலத்துல இருந்து ஒரு அறத்துல ஒரு பிடிப்பு உண்டு, அத வந்து நம்ம சமுதாய மக்கள் பின்பற்ற வேண்டும் என்று இந்த குழுவின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நன்றி. இந்த அழகேசன் ஐயாவுடைய உறவினர் வந்து இதுல இணைஞ்சிருக்காங்க, அவங்களை கொஞ்சம் பேர் சொல்லலாம். ராமச்சந்திரன் சொன்னாங்க, ரமேஷ்ங்கிறதுல கனெக்ட் ஆயிருக்காங்க. சார் ராமச்சந்திரன் நீங்க பேசலாம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் சார். நீங்க தான் அன்மியூட் பண்ணும். ரமேஷ்ங்கிற பேர்ல ரமேஷ்ங்கிற பேர்ல அன்மியூட் நீங்க தான் பண்ணிக்கணும். நீங்களே மியூட் மைக் மாதிரி இருக்கா அதை போடுங்க. மேபி அவங்களுக்கு தெரியாதுன்னு நினைக்கிறேன், யாராவது ஹெல்ப் பண்ண முடியும் தெரியல. இப்பதான் அவங்க ரூம் டவுன்லோட் பண்ணி பாத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. ஐயா நீங்க ரமேஷ் ராமச்சந்திரன் சார் நீங்க பேசலாம், இப்ப பேசலாம், பேசுங்க. வணக்கம், பேசுங்க. கட் ஆயிடுச்சு மேடம். இல்ல கனெக்ட் ஆகுதான், பேசுங்க பேசுங்க, நீங்க பேச கேக்குது பேசுங்க. ராமச்சந்திரன் லைன்ல இருக்கீங்களா?
அவ குடும்பத்தை அந்த அழகேசன் ஐயா பத்தி நிறைய சொல்லணும்னு ஆசைப்படுறாரு. ஆமா, அவர்கிட்ட ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இல்ல, ஸ்மார்ட் போன் இல்ல, பக்கத்துல ஒரு கடையில இருக்கிறவர்கிட்ட போய் சொல்லி எனக்கு வந்து இவ்வளவு இமேஜஸும் அவர் வந்து இது பண்ணி அழகா நமக்கு இந்த டேட்டாஸ் எல்லாம் கொடுத்துருக்காரு. நிறைய மேட்டர்ஸ் இருந்து அனுப்பிச்சிருக்காரு அவரு. அவரு அவருடைய புகழ் வந்து பிரபலம் பண்ணணும்னு நினைக்கிறாரு, அவருக்கு போதுமான இது இல்லாம இருக்கு. நம்ம அவரை அப்ரோச் பண்ணி அவர் என்ன சிறப்பா அதுல ஆடியோ மெசேஜ் வாங்கி நம்ம அது அவர்கிட்ட பட்டன் போன் தான் இருக்குது, இது ஸ்மார்ட் போனு. அது எப்படி செய்யணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். அந்த ஊர்ல இருக்கவங்க வச்சு பண்ணிருக்கோம். நிர்மலா ராஜீவ் அக்கா, நீங்க எல்லாமே ஏதோ மெசேஜ் போட்டிருக்கீங்க படிக்கிறதுனால. வணக்கம், ரொம்ப சந்தோஷமா. சொல்லுங்க. நிகழ்ச்சியை பார்த்தோம், நல்லா இருந்துச்சு. நீங்க என்ன கேக்குறீங்களோ கேளுங்க. நீங்க உங்க பெரியப்பாவா அவங்க பத்தி என்ன தெரியுமோ சொல்லுங்க. அவங்க எப்படி உங்க குடும்பத்துல இருந்தாங்க, அவங்களால நீங்க என்ன, அவங்க பேரு சொன்னா உங்களுக்கு எப்படி பலன் இருக்கு, அதை நீங்க எது வேணா சொல்லலாம். அவங்ககிட்ட நீங்க என்ன கத்துக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் சொல்லலாம். சவுண்ட் கம்மியா பேசுறாங்க எல்லாம் சேர்ந்து. நான் ஒரு நிமிஷம் இருக்கும். சவுண்ட் சார், நீங்க பேசுறது எங்களுக்கு கிளியரா கேக்குது. நீங்க எங்களுக்கு சவுண்ட் கரெக்டா இருக்கு. நடந்து கேது பேசாதீங்க சார், ஒரு இடத்துல நில்லு, ஒரு இடத்துல நின்னுகிட்டு நீங்க பேசுறீங்கன்னா அப்படியே பேசுங்க. நீங்க நடந்து நடந்துட்டே இருக்கீங்க, அதனாலதான் உட்காருங்க. அதாவது இந்த போன் ஏக்கம் தெரியாததுனாலதான் போய் ஏக்கம் கட்டு கட்டு போயிட்டு வந்தேன், வேற ஒரு நோக்கம் கிடையாது. ஐயா வந்து தியாகி அழகேசன் பிள்ளை அப்படிங்கிறவரு, ஒரு 9 பேரோட 10 பேரோட பிறந்தவர். அவரு வந்து சுதந்திர போராட்ட வீரர், சிறைச்சாலைக்கு சென்றவர், 6 மாசம் இருந்தாரு. IPC 188 அந்த பிரிவின் கீழே அவரு வந்து அந்த காலத்திலேயே ஜவஹர் கமிட்டியை வச்சு இந்த விடுதலை சம்பந்தமான இலைகள்லாம் வாங்கி வாசகசாலை அமைச்சிருக்காரு. கிராமம் கிராமமா நடந்து போய் பிரச்சாரம் செய்திருக்காரு. சமுதாயத்தினுடைய ஒரு விடுவெளி மாரி அவர் இந்த பகுதிக்கு எடுத்துக்காட்டா அந்த தேசிய இயக்கத்துல, காங்கிரஸ் தேசிய இயக்கத்துல இருந்து செஞ்சவர். நல்ல கெட்ட எதுவும் இருக்கக்கூடாது சொல்லி கூட நம்ம கடவுள் வச்சிருக்கோம். அதை கூட எந்த இதுவும் பீடி சிகரெட்டு சுருட்டு பொடியெல்லாம் விற்கிறது கிடையாது. சமுதாய மக்கள் மேன்மை அடையணும், எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணுங்கிற அடிப்படையில அந்த செஞ்சுட்டு இருக்கிறோம். வேற என்ன உங்களுக்கு தெரியணுங்க ஐயா? இல்லங்க ஐயா, அவங்கள பத்தின சிறப்பு அம்சங்கள் உங்களுக்கு தெரிஞ்சது, எங்களுக்கு தெரியாதது இருந்தா உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கணும் நினைக்கிறத ஷேர் பண்ணுங்க. சிறப்பு அம்சம் ஒண்ணு இல்லைங்க. அவர் வந்து இந்த இயக்கத்தை வளர்க்கணும், இந்த நாட்டு மக்களுக்கு நிறைய சேவை செய்திருக்காரு. அதுல வந்து செவிவெடி கல்வி வந்து அரசு மருத்துவமனை உருவாக்கி இருக்காரு. அது போல உயர்நிலை பள்ளிக்காக பாடுபட்டு, ஆனா அதெல்லாம் வெற்றி பெறல. அந்த காலத்துல தேவையில்லாம அந்த பெரியவர்கள் அந்த சூழ்நிலை அதை காப்பிடுச்சு. வேற எதுவும் சொல்ற அளவுக்கு தெரியல. நிறைய புத்தகங்களை அடிச்சு வெளியிட்டு இருக்காரு, ஆனா ஒண்ணுமே கைவசம் இருக்காரு. உங்க குடும்பத்தில் அவர் இருக்கும் போதே அவருடைய குடும்பங்கள் எப்படி இருந்தது, அது உங்களுக்கு எப்படி வாழ்க்கை தரம் உயர்ற மாதிரி இருந்தது, அவருடைய பண்புகள் எல்லாம் இருக்குல்ல. இப்ப நீங்க சொல்றீங்க பீடி சிகரெட் எல்லாம் எடுக்கூடாது அப்படின்னு கூடாது சொன்னாங்கன்றீங்கல்ல, அதையும் பண்புகள் இருந்தது, அதனால எங்க ஃபேமிலி வந்து இவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு எதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. சுருக்கமா சொன்னா போனோம்னா, அந்த ஃபேமிலியில இப்ப யாருமே இல்ல, அவங்க அக்கா பிள்ளைங்க தான் மட்டிருக்காங்க. எங்களுடைய ஒன்று விட்ட தாத்தா தான் அவரு. எல்லாம் கார்குளம் நல்லா இருக்கணும், சிறப்பா இருக்கணுங்கிறது என்னுடைய கருத்து. நல்ல வழியில் சமுதாயத்துக்கு, மனித சமுதாயத்துக்கு நன்மை செய்யணும் அப்படிங்கிற நோக்கம் தான் நானும் செயல்பட்டு இருக்கிறோம். இங்கேயும் மகளிர் குழு எல்லாம் வச்சுக்கிறோம், காரதாத்தா எனப்பட்டிருக்கோம், இணைச் செயலாளர். நன்றி சார், நன்றி. ரொம்ப சிறப்பா அவங்களை பத்தி சொல்லிருக்கீங்க. அவங்க குடும்பத்தை சார்ந்தவங்க அப்படிங்கறது உங்களுக்கு இன்னும் மேலும் சிறப்பான விஷயம். ரொம்ப நன்றி. இந்த இவ்வளவு இடையூறு இடையில நீங்க பக்கத்து வீட்லயும் போய் போன் வாங்கி எங்களுக்காக வந்து இணைஞ்சதுக்கு ரொம்ப நன்றி.
நன்றி நன்றி. உண்மையாலுமே வந்து எல்லாருடைய மனதிலயுமே நம்ம அரசை வச்சோம் அப்படின்னு சொல்லலாம். தாத்தா அவர்களுடைய எல்லா கருத்துக்களையும் நம்ம உள்வாங்கவும் முடிஞ்சது. அது வந்து இன்றைய கால பிள்ளைகள் கேட்க மாட்டேங்கிறாங்கிறதுல இல்ல, கண்டிப்பா வந்து கேட்பாங்க. சொல்லி கேட்கறதுங்கிறத விட நம்ம அது மாதிரி வாழ்ந்தோம்னாலே அதுவே வந்து நம்ம பசங்களுக்கு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்குங்கிறது என்னோட கருத்து. நம்ம எந்த அளவுக்கு வாழ்றோமோ அதை பார்த்துதான் நம்ம பிள்ளைகள் கத்துப்பாங்க. இன்னைக்கு வேணா தெரியும் ஏதோ திசை மாறுறாங்கிற மாதிரி அந்த சுற்றுப்புற சூழலால மாறலாம், ஆனா கண்டிப்பா அவங்க மனசுல நம்ம ஆணி வேற என்னைக்குமே நிற்போம். நம்ம கார்வத்தோட அறம் நிச்சயமா நம்ம பிள்ளைகள் கிட்ட வேற எந்த விதமான கெடுதலான மாற்றங்கள் என்னைக்குமே வராது அப்படிங்கறது என்னுடைய வேண்டுதலாகவும் நான் இந்த இடத்துல வைக்கிறேன். மிக்க நன்றி. நன்றி நன்றி. அருமை. வேற ஓகேமா கீதாமா என்னலாமா இது சொல்லிட்டு நான் சொல்லவா சொல்லு. ரொம்ப நன்றி. இன்னைக்கு நிகழ்ச்சி வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது. அதுவும் என்ன சிறப்புன்னா அறம் பற்றி நம்ம இன்னைக்கு பேசுறது மிக சிறப்பான விஷயம். ஏன்னா இந்த ஃபாஸ்ட் உலகத்துல வந்து வேகமா போயிட்டு இருக்கும் போது நம்ம பத்தி நம்ம சிந்திச்சு சுயநலமா தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 30% இப்போ அறம் பத்தி திங்க் பண்ற ஆளுங்களே கம்மி ஆயிட்டாங்க சார் சொன்ன மாதிரி. சோ அதை வந்து விதைக்கிற விதமா இன்னைக்கு வந்து அவங்க சார் பேசுனது ரொம்ப வந்து மனசுக்கு சூதிங்கா இருந்தது. அதே சமயம் இங்க நம்ம அறம் இன்னும் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. சோ இத இந்த ப்ரோக்ராம மூலதனமா கொண்டு நம்மால முடிஞ்ச அறத்தை ரத்தன் டாட்டா அளவுக்கு இல்லைன்னா கூட நம்மால முடிஞ்ச அறத்தை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம செய்யறது மூலமா அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கறது இந்த நிகழ்ச்சி மூலமா நம்ம எல்லாருக்கும் வந்து சேர்ந்திருக்கோம். ஒரு பாயிண்ட்ல இருந்து சொல்லுவோம் அப்படின்னு தம்பிக்கு வந்து உறுதிமொழி கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம சார் சொன்னதிரி இந்த மாதிரி நமக்கு இந்த நிகழ்ச்சியில என்ன கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து வராம இந்த நிகழ்ச்சி சுயநலம் இல்லாமல் நடத்துற ஒரு விஷயம். எல்லாருக்கும் பொதுநலம் கருதி எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மெசேஜ் நம்மளால செய்ய முடியுமா கொண்டு போக முடியுமா அப்படிங்கிற ஒரு நலம் கருதி செயல்படுற ஒரு நிகழ்ச்சி தான் கார்கலம் சீகரத்தை நோக்கி. இதுல வந்து இவ்வளவு பெரிய பிஸியான ஷெடியூல்ல இவ்வளவு பேர் வந்து எங்களுக்காக பேசுறாங்க அப்படின்னா அதுவும் உங்களுக்காக மட்டும்தான். அதை வந்து எல்லாரும் முழுசா பயன்படுத்திக்கணும் அப்படிங்கறதுதான் எங்க இன்ட்ரெஸ்ட். இன்னும் மேல மேல இந்த சிகரத்தை நோக்கி ப்ரோக்ராம் இன்னும் நிறைய விஷயங்கள் நாங்க உங்களுக்காக பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறோம். நல்ல விஷயங்கள் அறம் செய்யறதுக்கோ நல்ல விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கறதுக்கோ நாங்க எப்போதும் தொடர்ந்து முயற்சிக்கணும்னு நினைக்கிறோம். ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து செல்வகுமார் சார் ஆஸ் யூஷுவல் வேறு அறிவம் மூலமா நமக்கு தியாகியை பத்தி நம்ம குலத்தை சேர்ந்த தியாகியை பத்தி நமக்கு வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. அவங்க குடும்பத்திலேயும் ஒருத்தர் வந்து பேசினாங்க மிக சிறப்பு. அலமையில ரொம்ப அழகா ஹோஸ்ட் பண்ணாங்க. கீதம்மா கலையம்மா எல்லாருமே ரொம்ப நல்லா ஹோஸ்ட் பண்ணாங்க. சோ இங்க வந்திருந்து சிறப்புரையாற்றிய அவங்களுடைய கருத்துக்களை தெரிவித்த அத்தனை பேருக்கும் வந்திருந்து பங்கேற்ற அத்தனை பேருக்கும் எங்களது நன்றி. மனமார்ந்த நன்றிகள். நன்றிகள். வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. நம்ம தான் பேசிட்டு இருக்கோம் ஆனா குழந்தைகள் யாருமே அட்டன் பண்ண மாட்டேங்கிறாங்க. உங்க பக்கத்துல உங்க பசங்க யாராவது உட்கார்ந்து கேக்குறாங்களா இதெல்லாம்? நம்ம இவ்வளவு பேர் இங்க இருக்கோம்ல, இப்ப 28 பேர் இருக்கோம். இந்த 28 பேர் பக்கத்துல அவங்களோட குழந்தைகள் யாராவது பக்கத்துல உட்கார்ந்து கேட்டா கூட போதும். என் பேத்தி இருக்கும் போதெல்லாம் நிகழ்ச்சி நடக்கும் போது பேத்தியும் தங்கச்சி பொண்ணு என் கூட இருப்பாங்க. இப்ப அவங்க ரெண்டு பேரும் இங்க ஆக்சுவலா நான் வந்து எப்பவுமே நிகழ்ச்சியை கடையில இருந்து அட்டன் பண்ணுவேன். நிறைய கஸ்டமர் வேணா இருக்கலாம், பிள்ளைங்க இருக்காது. நிஜமாவே நான் என்ன ஃபீல் பண்றேன்னா குமார் இவ்வளவு நல்லா பேசியாச்சு, ரத்தன் டாட்டா பத்தி சொல்றாங்க, அசோகன் பேசுறாங்க, நீங்க எல்லாம் பேச. இது வந்து நமக்கு இல்ல அடுத்த ஜெனரேஷன் அப்படின்னு அடுத்த குழந்தைகளுக்கு போகணும், அது எப்படி கொண்டு போய் சேர்க்க போறோம்? நம்மளே தான் சொல்லணும் மச்சினி, நம்மளேதான் நான் சொல்றேன் வீட்டுல இப்படி இருக்கணும் இதுதான் செய்யணும் அப்படின்னு சொன்னா அது கேட்காது. ஆனா என்னைக்காவது மைண்ட்ல ஸ்டோர் ஆயிடும், அது நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதா. பார்க்கும் போதெல்லாம் என்னென்ன அக்ஷன்ல என்னென்ன வேர்டோ என்னென்ன குணாதிசைகளை புகுத்து
இந்த டைம் ஒப்புறம் உள்ள மாணவர்களுக்காக சொல்லிட்டு நான் திருக்குறள் போட்டிருக்கேன். பட் எத்தனை மாணவர்கள் படிப்பாங்க எனக்கு தெரியல. ஈவன் ரத்தன்ஜி டாட்டா எழுதியிருக்கேன். ஏன்னா ரத்தன்ஜி டாட்டா வெரி இந்த ஃபேன் சொல்லணும் ரத்தன்ஜி டாட்டாவுக்கு. அதனால நான் எழுதி ஆகணும்னு எழுதி வச்சிருக்கேன். ரத்தன் தாத்தாவுக்கு ஒரு பாட்டி இருந்த மாதிரி ஒவ்வொரு வீட்லயும் ஒரு தாத்தா பாட்டிகள் இருப்பாங்க. அவசியம் நம்ம கார்குலத்தை பத்தியே ஒரு பற்று உள்ளவங்களா இருப்பாங்க. அவங்க அந்த புத்தகத்தை படிச்சுட்டு இந்த இதை உங்களுக்காகவே போட்டுருக்காங்க, இதை படிங்க அப்படின்னு எடுத்து காட்டுறவங்க எத்தனையோ பேர். எங்க வீட்லயே எங்க மாமனார் வந்து அதை படிச்சுட்டு இப்ப என் பொண்ணுக்கு ரிலேட்டடா ஏதாவது வந்ததுன்னா எடுத்து கொடுத்து இந்த மாதிரி உனக்கு ஆர்டிகல் வந்து படிச்சு பாரு அப்படின்னு கொடுப்பாங்க. இப்ப எனக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆர்டிகல் வந்து என்கிட்ட கொடுப்பாங்க. சோ அந்த மாதிரி வீட்டுக்கு பெரியவர்கள் இருக்கிறது வந்து அவ்வளவு பெரிய விஷயம் சார் சொன்ன மாதிரி. கண்டிப்பா போய் சேரும்மா, அது அவங்களுக்கு போய் சேரல அவங்க வரமாட்டேங்கிறாங்கன்றதுனால நம்ம நிறுத்திட கூடாது. தொடர்ந்து தெரிஞ்சே இப்ப நாங்க வந்து 10 பேர் வந்தாலும் நிகழ்ச்சி நடத்திட்டு தான் இருக்கோம். அதுக்காக எவ்வளவு பிரயத்தனம் பண்ணி நடத்திட்டு தான் இருக்கோம். ஏன்னா அதை விட்டக்கூடாது, நல்ல விஷயம் பண்றோம் விட்டக்கூடாது. 5 பேர் வந்தாலும் நடத்துவோம் அப்படிங்கறதுக்காக ஒரு நாள் வருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில பாப்போம்மா. ஓகேப்பா, தேங்க்யூடா, தேங்க்யூ, தேங்க்யூ சோ மச், தேங்க்யூ.